ஞாயிற்றுக்கிழமை என்எம்எம்எஸ் மாடல் எக்ஸாம் 4 எழுதியிருந்தோம். மேட்டில் ஒரு 50 கொஷின் எழுதிங்கோ. அந்த 50 கொஷினுக்கு இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 50 கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு 5 டாபிக் இருக்குது. 5 டாப்பிக்கும் ஒரு 15 கொஷின் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். சரிங்களா, பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பிட்மேப் ரூல். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நடத்தியாச்சு. அந்த சம்க்கு எக்ஸ்ப்ளனேஷன். அதனால் பிட்மேப் ரூல்னா என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். சரிங்களா, சரி. இப்போ பிட்மேப் ரூலில் இப்போ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? மைனஸ் என்ற குறியீடு கூட்டலாகவும், பெருக்கல் என்ற குறியீடு வகுத்தலாகவும், வகுத்தல் என்ற குறியீடு பெருக்கலாகவும், ஈக்குவல் என்ற குறியீடு கழித்தலாகவும் பொருள் கொண்டால், அதாவது இங்கெல்லாம் மைனஸ் வருதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கணும், மாற்றிக்கிட்டு கணக்கு போட சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் போது நிறைய பேர் டவுட் கேட்டது, ஈக்குவல் வந்துச்சு எனக்கு புரியல. ஆனால் நம்ம நடத்தும் போது ஈக்குவல் விட்டுட்டு மீதியெல்லாம் நடத்துகிறோம். ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் என்ற குறியீடு கழித்தலாகும். எங்கள் கணக்கில் ஈக்குவல் வந்துச்சுன்னா அந்த கணக்குக்கு ஈக்குவலுக்கு பதில் நம்ம கழித்தல் போட்டுக்கணும். சரியா, எப்போ? இந்த கணக்கில் தான். சரிங்களா, இப்போ பாருங்களேன். இப்போ கணக்கு கொடுத்துட்டாங்க, இதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கு பதில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கை நான் எப்படி போடுறேன்னு முதல்ல பாருங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல 18 இருக்குது, 18 போட்டுட்டேன். அடுத்து என்ன இருக்குது? பெருக்கல் இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், கணக்கில் பெருக்கல் என்ற குறியீடு வகுத்தலாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பெருக்கலுக்கு பதில் அங்கே என்ன போட போகிறேன்? வகுத்தல் போட போகிறேன். அடுத்தது பாருங்கள், 6 இருக்குது, 6 நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். அப்புறம் பாருங்கள், 6 பக்கத்தில் மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ற குறியீடு கூட்டலாகவும் இருக்குது. மைனஸை குறியீடு என்ன பார்த்துருவோம், கூட்டல் போடணும், அதனால் கூட்டல் போட்டாச்சு. அடுத்தது 5 அப்படியே போட்டுக்கிறேன். 5 ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் என்ற குறியீடு என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க, கழித்தல், கழித்தலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு பதில் கழித்தல் போட்டேன். இங்கே 3 இருக்குது, 3 அப்படியே போட்டேன். இப்போ போட்டாச்சுங்களா? சரி, இப்போ என்னங்க சார் பண்ணணும் அப்படின்னா, இந்தமாரி ஒரு கணக்கில் 1 மேற்பட்ட குறிகள் வந்துச்சுன்னா நம்ம பிட்மேப் ரூலில் பயன்படுத்தணும். ஆமாவா இல்லையா? முதல்ல ப்ராக்கெட்டை சுருக்கணும், அப்புறம் வகுத்தல், அப்புறம் பெருக்கல், கூட்டல், அதுக்கப்புறம் தான் கழித்தல். சரி, இப்போ இதில் ப்ராக்கெட் இல்லை, அப்புறம் என்ன குறி இருக்குது? வகுத்தல் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம இந்த வகுத்தல் இந்த இதுதான் சுருக்கணும், வகுத்தல் தான் சுருக்கணும். இப்போ பாருங்கள், பாருங்க போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ 18 6 வகுக்கிறேன். எத்தனை 18? 3 18. அது 18 6 வகுத்தா 3 கிடைக்குது. மீதி இருக்கிறத அப்படியே போடுறேன். ப்ளஸ் இருக்குதா? ப்ளஸ்ஸு. 5 இருக்குதா? 5. மைனஸுக்கு மைனஸ், 3 3. சரிங்களா, இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும்? அடுத்தது கூட்டல் பார்க்குறோம். ஏன்னா பிட்மேப் ரூலில் என்ன வரும், கூட்டல் தான் வரும். அப்போ 3 5 என்ன பண்ணுறேன், கூட்டலாம். அப்படி இல்லைன்னா இது ப்ளஸ் 3, இங்கே என்ன இருக்குது பாருங்களேன், மைனஸ் 3. ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஏன்னா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் கழித்தால் 0 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ 3 3 கழிக்கிறதுனால அடிச்சிட்டான்னு, 3 3 போச்சா 0 அதனால அடித்தாச்சு. மீதி ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ 5 போட்டாச்சு, அவ்வளோதான். விடை இதுக்கு என்னது? 5. ஓகேவா, புரிஞ்சா? ஈஸி தானே? சரி, ரைட். அடுத்த கணக்கு போகலாம் பாருங்கள். அதே மாதிரி கணக்கு தான். இப்போ மைனஸ் என்ற குறியீடை இங்கே வேறையாக சொல்லியிருக்காங்க. இப்போ மொதல் கணக்கில் மைனஸ் என்ற குறியீடு பெருக்கல்னு சொன்னாங்கன்னா அதை தான் போடணும். எல்லா கணக்குக்கும் அதுவே வரக்கூடாது. சரியா, இங்கே மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, இதை எதுவாக மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து போட போகிறோம். ஓகே, இது அதே சந்தை நினைக்கிறேன், அதே இதில் தான் ஒரு கிடைக்கிறதா தான் வரும் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நான் மொதல் கணக்கு எடுத்து எழுதுகிறேன். மைனஸ் 52 ஈக்குவல்ட்டு இருக்குது. ஈக்குவல்ட்டு என்ற குறியீடு என்னவா போட சொல்லியிருக்காங்க, கழித்தல்வாக போட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன போட போகிறேன், கழித்தல் போட்டாச்சு. அடுத்து 12 இருக்குதா, 12 அப்படியே போட்டேன். அடுத்து பாருங்கள், பெருக்கல்ங்கிற குறியீடு இருக்குது. பெருக்கலுக்கு என்னவா மாற்றணும், மேலே பாருங்கள், வகுத்தலாகவும் இருக்குது. அப்போ பெருக்கலுக்கு பதில் என்னென்ன போடுறேன், வகுத்தல் போட்டாச்சு. அடுத்து என்ன நம்பர், 8 8 அப்படியே போட்டாச்சு. அடுத்து இங்கே என்ன குறியீடு இருக்குது, வகுத்தல் இருக்குது. இப்போ வகுத்தல் என்ற குறியீடு என்னவா மாற்றணும், பெருக்கலாக மாற்றணும். ஸோ நான் என்ன போடுறேன், பெருக்கலாக போட்டுட்டேன். அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 6, அதை அப்படியே போட்டேன். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், கழித்தல் இருக்குது. கழித்தல் என்ற குறியீடு என்னவா போடணும், கூட்டலாக போடணும். அப்போ கூட்டல் போட்டுடுறேன். அடுத்து 5 5 அப்படியே போட்டேன். இப்போ குறியை நம்ம என்ன பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா, குறி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எதை ஃபஸ்ட்டு சுருக்கணும் சார், வகுத்தல் சுருக்கலாமா சார்? இல்லை, இங்கே பிட்மேப் ரூலில் பயன்படுத்தணும். பிட்மேப் ரூலில் முதல்ல எதை சுருக்கணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் சுருக்கணும். சார் நீங்கள் வகுத்தல் தான் சார் சொன்னீங்க, இங்கே கழித்தல் இருக்குங்க சார். ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த குறி இருந்தாலும் முதல்ல ப்ராக்கெட்டை நீங்கள் சுருக்கணும். சரிங்களா, இப்போ ப்ராக்கெட் இல்லாமல் வந்துச்சுன்னா நம்ம வகுத்தில் தான் முதல்ல சுருக்கணும். இப்போ ப்ராக்கெட் இருக்கிறதுனால முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கணும். இப்போ 52 - 12, அதாவது 52 12 கழிக்கணும்.
இப்போ 52 12 கழிச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 40. அப்போ பாருங்க 52 12 கழிக்கிறேன், என்ன கிடைச்சிருக்குது? 40 கிடைச்சிருக்குது, ரைட்டா? இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்து போடுறேன். மைனஸ் 8 × 6 + 5 மீதி இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? அப்படியே எடுத்து போட்டாச்சு. இப்போ அடுத்து இதில் என்ன குறியை ஃபஸ்ட்டு நம்ம சுருக்கணும்? நம்ம தெரியும் பிட்மஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு எதை சுருக்கணும்? இந்த வகுத்தில் தான் சுருக்க போகிறோம், ரைட்டுங்களா? பிராக்கெட், வகுத்தல், பெருக்கல், கூட்டல் அண்ட் கழித்தல். இப்போ 40 8 வகுக்கணும். 40 8 வகுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5 8 40, ஸோ 5. இப்போ மீதி இருக்கிறது இதெல்லாத்தையும் அப்படியே போட்டுடுறேன். பெருக்கல் 6 + 5, சரி, ரைட்டு. இப்போ அடுத்து குறிப்பாருங்க, என்ன இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ எதை சுருக்கணும்? வெரி குட், பெருக்கலை தான் சுருக்கணும். சுருக்குங்க, 5 6 பெருக்கணும். 5 6 எவ்வளோ ஆச்சு? 30. மீதி என்ன இருக்குது? +5. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன் கூட்டுறோம்? ரெண்டு குறியும் ஒன்றாக இருக்குது. 5க்கு முன்னாடி ப்ளஸ்ஸு, 30க்கு முன்னாடி ப்ளஸ்ஸு, ரெண்டு குறியும் ஒன்றா இருந்துச்சுன்னா கூட்டுறோம். ஸோ எவ்வளோ இருக்குது? 35. அப்போ இதுக்கான விடை என்னது? 35. ஓகேவா? புரிஞ்சாப்பா? அடுத்த குவஷன்ஸ் போகலாமா? அதே மாடலில் இன்னொரு குவஷன்ஸு. இப்போ குவஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? குறியை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்க, 16. அடுத்தது பெருக்கல். பெருக்கலுக்கு பதிலுக்கு என்ன இருக்குது பாருங்க, பெருக்கல் இருக்குது. பெருக்கலுக்கு பதில் என்ன குறியீடு மாற்ற சொல்லியிருக்காங்க? வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. ஸோ வகுத்தல், அடுத்த பிராக்கெட்டில் 10, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்க்கு பதில் என்ன பண்ணும்? கூட்டல் பண்ணும். அப்போ கூட்டல் 6 போட்டாச்சா? அடுத்தது ஈக்குவல்ட்டுக்கு இங்கே இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டு என்ற குறியீடு என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? கழித்தலாக போட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கழித்தல், அடுத்தது 1, மைனஸ் மைனஸ் என்ற குறியீடு என்ன போட சொல்லியிருக்காங்க? கூட்டலாக போட சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டல் போடுறேன். அடுத்தது 8 8 போட்டாச்சு. ஓகேவா? புரிஞ்சப்பா? இப்போ குறிய நம்ம என்ன பண்ணிட்டோம்? குறிய சேஞ்ச் பண்ணியாச்சு, குறிய சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறேன்? எப்பயுமே பிட்மஸ் ரூல் பிரகாரம் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எண்களை தான் முதல்ல சுருக்கணும். ஓகேவா? இப்போ அதனால் பிராக்கெட்டில் இருக்கிறத தான் சுருக்க போகிறேன். 16 அப்படியே போட்டாச்சேன், வகுத்தல் குறி அப்படியே போட்டேன். இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு எண்களையும் என்ன பண்ணணும்? 10 6 கூட்டணும். கூட்டுங்க, 10 6 எவ்வளோ ஆச்சு? 16 போட்டாச்சா? இப்போ அடுத்த குறியெல்லாம் அப்படியே போடு. -1 + 8. இப்போ இதில் அடுத்து பாருங்கள், இதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்? வகுத்தலில் பண்ணலாம், சரியா? வகுத்தில் தான் பண்ணணும். இப்போ வகுத்தல் பண்ணுறோம் பாருங்கள், ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் வகுக்கிறோம். வகுத்தா என்ன கிடைக்குது பாருங்க? 16 16 வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும், ரைட்? அடுத்தது மீதி இருக்குது அப்படியே எழுதுறேன். -1 + 8. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே +1 இங்கே -1. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டுத்தையும் +1 -1 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் 0, மீதி இருக்குது என்ன இருக்குதோ? 8. அப்போ இதுக்கான விடை என்னது? 8. ஓகே பாப்பா, புரிஞ்சா? அடுத்தது போகலாமா? ரைட், அடுத்தது பாருங்க. இப்போ எந்தெந்த குறியீடை மாற்றணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, இதில் உண்மையான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இந்த 4 விடையில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நான் எடுத்து போட போகிறேன், சரியா? இப்போ முதல்ல குறியை சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே 18 இருக்குது. அப்போ 18 அடுத்து என்ன குறி இருக்குது? பெருக்கல் இருக்குது. பெருக்கலுக்கு பதில் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? வகுத்தலாக போட சொல்லியிருக்காங்க. அப்போ வகுத்தல் போட்டேன். அடுத்து 6 இருக்குது, 6 போட்டேன். 80 = 3 இதுதான் அவங்க கொடுத்துருக்குது ஆப்ஷனு. இதான் 18 / 6 = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டு ஒரே கணக்கு தான், ஒரே சிம்பிள் தான் இருக்குது. அதனால் நான் வகுக்க போகிறேன். 18 6 வகுக்க போகிறேன். 18 6 வகுத்தா என்ன கிடைக்கும்? 3 = 3. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ சரியாக வந்துருச்சு. LHS-உம் RHS-உம் சமமாக வந்துச்சு. அப்போ இதுக்கான உண்மையான கூற்று எது? இதுதான், சரியா? இப்போ நான் ரெண்டாவது ஆப்ஷன் போல. ஒருவேளை இது தப்பாக இருந்துச்சு, முதல் ஆப்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அடுத்து நான் எங்கே போயிருப்பேன்? செகண்ட் ஆப்ஷன் போயிருப்பேன். சரி, உங்களுக்கான ஒன்று சொல்லி பார்க்குற மாதிரி. இப்போ பெருக்களுக்கு என்ன மாற்றணும்? வகுத்தலாம் மாற்றணும். 2 வகுத்தல் 10,
ரெண்டை பத்தால் வகுக்கிறேன், வகுத்தா 1/5 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க விடை 20 கொடுத்துருக்காங்க, அப்போ அது வராது. சரிங்களா? சரி, இப்போ 10 மைனஸ்ன்னு இருக்குது மூணாவது ஆப்ஷனில், மைனஸ் என்ன மாற்ற சொல்லிருக்காங்க, கூட்டலாக போட சொல்லிருக்காங்க. அப்போ 10 + 6 எவ்வளோச்சு, 16. ஆனால் அங்கே விடை என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தவறு தான். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்ம சரிங்கிறதுனால நான் அடுத்ததெல்லாம் போடல. அப்போ இதுதான் விடை, சரியான விடை. சரியாப்பா, புரிஞ்ச? ஈஸி தான். அடுத்தது போகலாமா? ரைட். அடுத்தது அதே மாடல் தான். வகுத்தல் என்பது பெருக்கலாகவும், பெருக்கல் என்பது கழித்தல், கூட்டல் என்பது வகுத்தல், கழித்தல் என்பது பிளஸ் எனில் அப்படின்னு சொல்லிட்டு சம் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல நம்ம இந்த சம்மை என்ன பண்ணும், குறிகளை சேஞ்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? பாருங்கள், 6 இருக்குது, அடுத்து வகுத்தல் இருக்குது. அந்த வகுத்தலை என்னவை மாற்ற போகிறேன் நான், பெருக்கலாக மாற்ற போகிறேன். பெருக்கல் போட்டேன். அடுத்து என்ன இருக்குது, நம்பரு 3 இருக்குது, 3 அப்படியே போட்டேன். 3 பக்கத்தில் என்ன குறி இருக்குது பாருங்கள், பெருக்கல் இருக்குது. பெருக்கல் என்பது என்ன மாற்ற சொல்லியிருக்கிறாங்க, மைனஸாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது 10 அப்படியே 10 போட்டேன். அடுத்து பாருங்கள், குறி ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் என்பது வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன போட போகிறேன், வகுத்தல் ஆக்க போகிறேன். அடுத்தது அடுத்த நம்பர் அப்படியே போடுறேன், ப்ளஸ் 5. மைனஸ் இருக்குது, மைனஸ் என்பது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் போட்டு அடுத்த எண்ணு 2 போட்டேன். ரைட்டா? சரி, இப்போ முதல்ல எதை நம்ம சுருக்கணும்னு பார்க்கணும். இங்கே பெருக்கல் இருக்குது, கழித்தல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல எதை சுருக்கணும், வகுத்தில் தான் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சுருக்கணும். சரிங்களா? ஏன்னா பிட்மாஸ் ரூல் பிரகாரம் முதல்ல நம்ம வகுத்தில் தான் சுருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 பெருக்கல் 3 மீதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். சரிங்களா? மைனஸ் 10 5 வகுக்கிறேன். 10 5 வகுத்தா என்ன கிடைக்கும், 2 5 10. வெரி குட், 2 போட்டாச்சு. அடுத்து என்ன குறியீடு இருக்குங்க, ப்ளஸ் ப்ளஸ் 2. இப்போ இந்த குறியீடுலாம் பாருங்கள், இதில் எதை சுருக்கணும், பெருக்கலை தான் சுருக்கணும். ஸோ பெருக்கலை சுருக்கிற முதல்ல 6 3 எவ்வளோச்சு, 18 போட்டாச்சு. இந்த ரெண்டு என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஏன்னா ப்ளஸ் 2 மைனஸ் 2 ரெண்டு வெவ்வேறு கூடிய இருந்தால் கழிக்கணும், 2 2 போச்சுன்னா 0 முடிஞ்சு போச்சு. அப்போ விடை என்ன நம்மளுக்கு, 18 தான். ஸோ எவ்வளோ விடை, 18. ஓகேவாப்பா, புரிஞ்சா? ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. கண்டிப்பாக என்எம்எம்எஸ் எக்ஸாமில் இந்த மாடலில் ஒரு கணக்கோ ரெண்டு கணக்கோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனிச்சுக்கிங்க. இப்போ அதுவும் அதே தான், என்ன குறிகளை எதுவாக மாற்றணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, கீழே கணக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணலாம், குறிகளை சேஞ்ச் பண்ணலாம். முதல்ல 9 போட்டேன், பெருக்கல் குறி இருக்குது, பெருக்கலுக்கு பதில் என்ன போடணுங்க, மைனஸ். பெருக்கலுக்கு பதில் மைனஸ் மைனஸ் 3. அடுத்து வகுத்தல் இருக்குது, வகுத்தலுக்கு பதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பெருக்கலாக இருக்குது. வகுத்தலுக்கு பதில் பெருக்கல். ஸோ பெருக்கல் போட்டுக்கிறேன், 6 அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸுக்கு பதில் என்ன போட சொல்லியிருக்காங்க, மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது 3 இருக்குது, அப்புறம் 3 அடுத்து என்ன குறி இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குது. மைனஸுக்கு பதில் என்ன போட சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் போட்டாச்சு 3. இப்போ நம்ம குறியை என்ன பண்ணிட்டோம், முதல்ல சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த குறிகள் எல்லாத்தையும் பாருங்கள், முதல்ல எதை நம்ம சுருக்கணும் அப்படின்னும், பிட்மர்ஸ் ரூல் பிரகாரம் முதல்ல நம்ம வகுத்தில் தான் சுருக்கணும். சரியா? இப்போ முதல்ல வகுக்கிறேன், 6 3 வகுக்கிறேன். பாருங்க, 9 - 3 அப்படியே போட்டேன், பெருக்கல் போட்டாச்சு. 6 3 வகுக்கிறேன், வகுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 7 3 6. மீதி எல்லாத்தையும் அப்படியே போட்டேன். இப்போ இந்த எண்களில் இந்த குறியில் பாரு எதை நம்ம சுருக்கணும்னு பாருங்கள், எதை சுருக்கணும், பெருக்கலை தான் அடுத்து பார்க்கணும். அடுத்து பெருக்கிறேன் இதை, மீதி பாருங்கள், 9 - 3 ரெண்டையும் பெருக்கிறேன். மீ 2 எவ்வளோச்சு, 6 + 3 வந்துச்சா? ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை ரெண்டுத்தையும் நீ என்ன பண்ணலாம், கூட்டணுமா கழிக்கணுமா, 9 - 6 கழிக்கணும். சரியா? சார், நடுவில் கழித்தல் குறி இருக்கிறதுனால கழிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே முன்னாடி 9 முன்னாடி மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம கூட்டணும். அதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், கூட்டும் போதும் கழிக்கும் போதும் குறிகள் ஒன்றாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடுங்க, குறி வெவ்வேறாக இருந்தால் கழித்து பெரிய எண் குறி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கழிக்க போகிறோம். 9 - 6 போச்சுன்னா எவ்வளோ, 3. இப்போ அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, 3 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும், 3 3 எவ்வளோச்சு, 6. வெரி குட். அப்போ விடை என்னது இதுக்கு, இந்த சமுக்கு 6. ஓகேவாப்பா, புரிஞ்சா? அடுத்தது போகலாமா? அடுத்த சம், அடுத்து இதே மாடலில் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எப்பயும் போல் குறிகளை சேஞ்ச் பண்ண போகிறோம். சரி, ரைட். முதல்ல பாருங்கள், 15 மைனஸ் இருக்குது, மைனஸுக்கு பதில் என்னது,
ப்ளஸ் 5. அடுத்து வகுத்தல் இருக்குது, வகுத்தல் பதில் என்ன போட போகிறோம் நம்ம? பெருக்கல். அடுத்தது 5 போட்டுக்கிறேன், பெருக்கல் இருக்குது, பெருக்கலுக்கு பதில் என்ன போடணும்? மைனஸ். அடுத்து 20 அப்படியே போட்டேன், ப்ளஸ் இருக்குது, ப்ளஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? வகுத்தல், வகுத்தல் 10. ஒன்றுமே இல்லை, அவங்க மேலே கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம ஒவ்வொரு குறியாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ குறி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல எந்த எண்ணை சுருக்கணும்னு பார்க்கணும். பிட்மேஸ் ரூல் பார்க்காத தான் முதல்ல ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே ப்ராக்கெட்டே இல்லை, ஓகே விட்டாச்சு. அடுத்தது அடுத்தது வகுக்கணும்னு பார்க்குறோம், இங்கே வகுத்தல் இருக்குதா? அதோ இங்கே இருக்குது பாருங்க. அப்போ முதல்ல நம்ம இந்த ரெண்டு எண்ணையும் என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம். மீதி இருக்கிற எண்ணெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன் நான். 15 ப்ளஸ் 5 பெருக்கல் 5 மைனஸ் 20 10 வகுக்கிறேன். வகுத்த என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2 ஈர் 10 20 2 கிடைக்கும், ஓகேவா? இப்போ அடுத்தது அடுத்து பிட்மேஸ் எதை எந்த குறிகளை சுருக்கணும்? வகுத்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பெருக்கலை தான் சுருக்கணும். பாருங்கள் பெருக்கல் இருக்குதா, சுருக்கிறேன். முதல்ல இருக்கிற எண்ணெய் அப்படியே எழுதிக்கிறேன், முதல்ல இருக்கிற எண்ணெய் 15 ப்ளஸ் 5 பெருக்கிறேன். 5 எவ்வளோ ஆச்சு? 25 25 மைனஸ் 2 சரி. இப்போ இந்த ரெண்டு எண்ணெய் என்ன பண்ணலாம்? நான் கூட்டுற போகிறேன். இப்போ 25 15 கூட்டுங்க, எவ்வளோ ஆச்சு? 25 கூட 10 கூட்டுங்க முதல்ல, 35 அது கூட ஒரு 5 கூட்டுங்க, 40 அப்போ வந்துச்சு 40, மீதி இருக்குது மைனஸ் 2. இப்போ 40 2 என்ன பண்ணும்? கழிக்கணும். 40 2 போச்சுன்னா எவ்வளோ? 38. இங்கே பாருங்கள் விடை 38 இருக்குது பாருங்க, ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா, அடுத்த க்வெஸ்சன்ஸ் போகலாமா? லாஸ்ட் இந்த இந்த மாடலில் லாஸ்ட் நிற்கிறேன், பார்க்கலாம். க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. எப்பயும் போல் முதல்ல நம்ம இந்த குறிகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் பண்ண போகிறோம், சரியா? இப்போ சேஞ்ச் பண்ணுற பாருங்க, 4 ப்ளஸுக்கு பதில் என்ன பண்ணும்? வகுத்தல், ப்ளஸுக்கு பதில் வகுத்தல். 2 மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸுக்கு பதில் என்ன பட சொல்லியிருக்கிறாங்க? ப்ளஸ் பட சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 4 பெருக்கல் அடுத்தது, பெருக்கலுக்கு பதில் என்ன பட சொல்லியிருக்காங்க? மைனஸ் பட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மைனஸ் 2 வகுத்தல், வகுத்தலுக்கு என்ன பட சொல்லியிருக்கிறாங்க? பெருக்கல் பட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெருக்கல் 4, ஓகேவா? கணக்கு பண்ணலாமா? சரி ரைட். இப்போ இதில் எந்த குறியை முதல்ல சுருக்கணும்? வெரி குட், நம்மளுக்கு எல்லாமே நல்லா இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிட்மேஸ் ரூல் பிரகாரம் முதல்ல ப்ராக்கெட், ப்ராக்கெட் இங்கே இல்லை, அடுத்தது இது வகுத்தலை தான் சுருக்கணும். இப்போ இங்கே பாருங்க உங்கள் வகுத்தல் இருக்குது, ஸோ அதை நான் சுருக்கிறேன். 4 2 வகுக்கிறேன், 4 2 வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்? போட்டுக்கிறேன், சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி போடுங்க. சம்ஸ் போடும்போது கொஞ்சம் வேகமாக போடும்போது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துடும், சரிங்களா? ரைட். அடுத்து எந்த குறியை சுருக்கணும்? இங்கே பாருங்கள் பெருக்கல் இருக்கு இல்லையா, பெருக்கலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சுருக்க போகிறோம். ஸோ எல்லா எண்ணையும் எடுத்து எழுதிக்கிறேன், 2 ப்ளஸ் 4 மைனஸ் 2 4 பெருக்கிறேன், ஈர் நாங்கள் எவ்வளோ ஆச்சு? 8 போட்டாச்சா? சரி ரைட். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டணும், 4 2 எவ்வளோ ஆச்சு? 6 மைனஸ் 8. சரி, இப்போ இது ரெண்டு என்ன சார் பண்ணணும்? 6 - 8 கழிக்கணும் சார். 6 சின்ன நம்பர், 8 பெருசாக இருக்குது சார், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. குறி வெவ்வேறாக இருந்தால் கழித்து பெரிய எண்ணெய் குறி, பெரிய எண்ணோட குறியை போடணும். இப்போ 8 - 6 கழிக்கிற, 8 - 6 போச்சுன்னா எவ்வளோ? 2. 8 குறி என்ன? மைனஸ், அதுதான் பெரிய எண், அதோட குறி என்னது? மைனஸ். அப்போ -2, இதுக்கு விட என்னது? -2, ஓகேவா? பாருங்கள் -2 இருக்குது பாருங்கள், புரிஞ்சா? அடுத்தது போகலாமாப்பா? வெரி குட், பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இதுவரையும் நம்ம ப்ராக்கெட்டில் 2 2 எண் தான் வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 3 எண் வந்திருக்குது. இப்போ இந்த மாதிரி இதில் இருந்தால் என்ன சார் பண்ணணும் பார்க்கலாமா? ஸோ ஓகே, இப்போ என்ன நம்பர் ஃபஸ்ட்டு இருக்குது ப்ராக்கெட்டில்? 3 இருக்குது. அடுத்து மைனஸ் இருக்குது. மைனஸ் என்பது என்ன போட மாற்ற சொல்லியிருக்காங்க? பெருக்கலாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மைனஸை பெருக்கலாக மாற்றிட்டேன். அப்புறம் 15. அடுத்தது பாருங்கள் வகுத்தல், இந்த வகுத்தல் என்ன போட சொல்லியிருக்காங்க? ப்ளஸ்ஸாக போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் போட்டுட்டேன், 19. மீதி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறாங்க? பெருக்கல் இருக்குது, பெருக்கலை வகுத்தலை போட்டுட்டேன், 8. 8 அடுத்து என்ன குறி இருக்கு பாருங்க? ப்ளஸ், ப்ளஸ் என்பது என்ன மாற்றிருக்காங்க? மைனஸ், -6 போட்டாச்சா? இப்போ பிட்மேஸ் ரூல் பிரகாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சுருக்க போகிறோம். ஆனால் இதுவரையும் ப்ராக்கெட்டில் ஒரு குறி தான் இருந்துச்சு, இங்கே பாருங்கள் 2 குறிகள் இருக்குது. இப்போ திரும்பவும் இந்த 2 குறியில் எதை சார் ஃபஸ்ட்டு சுருக்கிறது? இங்கே என்னென்ன குறி இருக்குது? பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது. நம்ம எதை ஃபஸ்ட்டு பிட்மேஸ் போகும்போது எதை ஃபஸ்ட்டு செய்வோம்? பெருக்கலை தான் முதல்ல செய்வோம். ஸோ இந்த குறியை தான் முதல்ல நம்ம சுருக்க போகிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளார நான் சொல்லிட்டேன், ப்ராக்கெட்டுக்குள்ள முதல்ல சுருக்கும், அது எந்த குறியாக இருந்தாலும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே 2 குறி 3 குறி இருந்துச்சுன்னா பிட்மேஸ் ரூல் திரும்பி பாருங்கள், அதில் என்ன இருக்குது? பெருக்கல் ஃபஸ்ட்டு பண்ணுவோமா, கூட்டலை ஃபஸ்ட்டு பண்ணுவோமா?
பெருக்கலை தான் ஃபஸ்ட்டு சுருக்குவோம். ஸோ முதல்ல நான் பெருக்கிறேன், மூணையும் பதினஞ்சையும் பெருக்கிறேன். மூ பஞ்சு எவ்வளோ ஆச்சுங்க? 45. மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன், அப்படியே எழுதிட்டேன் ரைட்டா. திரும்பவும் ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் சுருக்கணும், இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் சுருக்கிறேன். என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் ரெண்டு எண்கள்லையும் கூட்ட வேண்டும். வெரி குட். இப்போ கூட்டுறேன், 45 19 கூட்டணும். நீங்கள் 20 வச்சுக்கிங்களேன், 45 கூட 20 கூட்டுறேன்னு நான் வச்சுனா ரொம்ப ஈஸியாக கூட்டிக்கலாம். 45 கூட 10 55, 55 கூட 10 65. இப்போ 20 1 கம்மி பண்ணும், 65 1 கம்மி பண்ணுங்க, 64 வந்துச்சுங்களா. அப்புறம் மீதி இருக்கிற எண்கள்லாம் அப்படியே நான் எழுதுறேன், வகுத்தல் 8 - 6. இப்போ இந்த குறியீடுல எதை சுருக்கணும் பாருங்க, வகுத்தலா மைனஸா? என்ன எதை சுருக்கணும் நம்ம? வகுத்தல தான் என்ன பண்ணும் முதல்ல சுருக்கணும். சுருக்கணும், 64 8 வகுக்கிறேன், 8 வகுத்தா என்ன கிடைக்கும், 8 தான் கிடைக்கும், மீதி -6. ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, விடை 2. இதோ பாருங்க, விடை 2 இருக்குது. ஓகேவாப்பா, ரொம்ப எளிமையாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த சம்ஸ் போகலாம். இப்போ இந்த கணக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. பிளஸ் கமா மைனஸ் கமா பெருக்கல் கமா வகுத்தல் என்பதை மைனஸ் பிளஸ் வகுத்தல் பெருக்கல் என்று குறிமாற்றி எழுதினால், அதாவது என்னன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன குறி கொடுத்துருக்காங்க, பிளஸ் அதை எதவா மாத்த சொல்றாங்க, இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ், அப்ப பிளஸ் மைனஸா போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இங்க என்ன குறியீடு இருக்கு பாருங்க, மைனஸ் இருக்குது, இங்க என்ன இருக்குது பிளஸ். அப்ப மைனஸ பிளஸ்ஸா போடுங்க. அடுத்தது இங்க பெருக்கல் இருக்குது, இங்க வகுத்தல், அப்ப பெருக்கல வகுத்தலா போடுங்க, வகுத்தல பெருக்கலா போடுங்க. அப்படி மாற்றி எழுதுனா இங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் சி மைனஸ் ஏ இன்ட்டு பி வகுத்தல் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இதை எப்படி எழுதுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், முதல்ல என்ன இருக்குது, ஏ பிளஸ் பின்னு இருக்குது, நடுவில் பிளஸ் இருக்குது ரைட்டா. பிளஸ் என்னவா மாற்றணும், மைனஸாக மாற்றணும். இப்போ இந்த விடையில் எங்கே மைனஸ் வந்திருக்கு பாருங்களேன், பாருங்க மொதல் ஆப்ஷன் ஏ மைனஸ் பின்னு வந்திருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன் ஏ பிளஸ் பி, அப்போ அது விடை கண்டிப்பாக ரெண்டாவது ஆப்ஷன் வராது. மூணாவது ஆப்ஷனும் ஏ பிளஸ் பி, அதுவும் கண்டிப்பாக வராது. நாலாவது ஆப்ஷன் ஏ மைனஸ் பி, அப்போ இதுக்கு விடை என்னது, ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நாலாவது ஆப்ஷனாக இருக்கணும் ரைட்டா. புரிஞ்சா? ரைட். இப்போ அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்க, பிளஸ் இருக்குது, பிளஸ் என்னவா மாற்றணும், மைனஸாக தான் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன் மைனஸ் தான் போட்டிருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்குறேன் பிளஸ் போட்டிருக்குது. அப்போ நம்மளுக்கு விடை எது, ஏற்கனவே ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம், இப்போ நாலாவது ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்மளுக்கு எது ஆப்ஷன் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. புரியுதா? அது என்எம்எம்எஸ் எக்ஸாம் பொறுத்த வரையும் நீ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக கண்டுபிடிக்கிறியோ அவ்வளோதான். ஏன்னா 90 கேள்வி 90 நிமிஷம், ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான் உனக்கு டைமு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோமோ, 2 செகண்ட் 3 செகண்டில் கண்டுபிடிச்சினா கொஞ்சம் கஷ்டமான சம்மில் நம்ம அதை டைம் சேர்த்து பார்த்துக்கலாம் சரியா. இந்தமாரி சம்முக்கே நம்ம டைம் அழிச்சிட்ருக்கூடாது. அப்போ ஒன்றுமே இல்லை பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றணும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் எங்கே மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு ஆப்ஷனில் மைனஸ் இருக்குது. திரும்ப அடுத்த குறி ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாற்றணும், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் மைனஸ் இருக்குது. ஸோ அது இந்த ஆப்ஷன் தான் ரைட்டுன்னு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவாப்பா, புரிஞ்சா? அடுத்தது போலாமா? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களா, அதே கணக்கு இப்போ வித்தியாசமாக கேட்குறாங்க. எண்களையும் குறியீடுகளையும் இடமாற்றம் செய்தால் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. எண்ணையும் குறியும் மாத்தி போடுங்கிறாங்க. எப்படி மாத்தி போடணும், 4 இடத்துலலாம் 2 போடு, 2 வர இடத்துலாம் 4 போடு, 4 மற்றும் 2. அது எங்கெல்லாம் 4 வருதோ அங்கே நீ என்ன பண்ணுமா, 2 போடணுமா, 2 வர இடத்துல 4 போடு. மைனஸ்ங்கிற வர இடத்துலலாம் பெருக்கல் போடு, பெருக்கல் அப்படிங்கிற வர இடத்துலலாம் மைனஸ் போடுங்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். முதல் ஆப்ஷன் என்ன இருக்கு, 6. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ். நல்லா பாருங்க, மைனஸ் என்ன மாத்த சொல்லியிருக்காங்க, பெருக்கலாம் மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் வர இடத்துல நான் பெருக்கல் போட்டுக்கிட்டேன். அடுத்து 4 இருக்குது, இங்க 4 என்ன மாத்த சொல்லியிருக்காங்க பாருங்க, 4 2 மாற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், 2 போட போறேன் பாருங்க, 2 போட்டாச்சா. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, பெருக்கல். பெருக்கல் என்னவா மாற்றணும், மைனஸ். இதை மைனஸை பெருக்கலாகும், பெருக்கலை மைனஸாக போடணும், அதனால் மைனஸ் போட்டேன். அடுத்து 8 இருக்குது, 8 அப்படியே போட்டேன். ஈக்குவல் இருக்குது, ஈக்குவல்ட்டு மாற்ற சொல்ல அப்படியே போட்டேன். திரும்பவும் பாருங்க, இங்கே லாஸ்ட்டாக 2 இருக்குது, இந்த 2 என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, 4 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 4 போட்டேன். ஓகேவா, வந்துச்சா? இப்போ திரும்பவும் நம்ம ஏன் இப்படி பிட்மேஸ் ரூல் பிரகாரம் எதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும்.
இங்கே பாருங்களேன், இங்கே ஈக்குவல்ட்டு வந்துருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்ஹெச்எஸ், ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட பக்கம் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். இது ரெண்டு சமமாக வந்துச்சுன்னா அதுதான் சரியான ஆப்ஷன் அர்த்தம். சரி, இப்போ இங்கே பெருக்கல் இருக்குது, கழித்தல் இருக்குது. எதை நம்ம முதல்ல சுருக்கணும்? பிட்மேஸ் ரூல் பார்க்குறோம், முதல்ல பெருக்கிறோம். ரெண்டுத்தி பெருக்குங்க, ஈரார் எவ்வளோச்சு? 12, மைனஸ் 8 அப்படியே போட்டுக்கிட்டேன், ஈக்குவல்ட்டு 4. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும்? 12-8 என்ன பண்ணும்? கழிக்கணும். ஏன்னா வெவ்வேறு குறி இருக்குது, கழித்து பெரிய என்னோட குறியை போடணும். அப்போ 12-8 போயிடுச்சுன்னா 4 = 4. இப்போ ரெண்டு சமமாக வந்துச்சா? அப்போ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் ரைட்டு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டாக வரலைன்னா அடுத்து நீ எந்த ஆப்ஷன் போகணும்? ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போயிடணும். சரியா, ரெண்டாவது ஆப்ஷனும் ரைட்டாக வரலைன்னா மூணாவது ஆப்ஷன் போயிடணும். இப்போ ரெண்டாவது ஆப்ஷனில் 8 அப்படியே போட போகிற, மைனஸ் இருக்குது, மைனஸ்க்கு பதில் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? பெருக்கலை போட சொல்லியிருக்காங்க. 2 இருக்குது, இங்கே 2 என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? 4 மாற்ற சொன்னாங்க. அடுத்து பெருக்கல், பெருக்கல் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? மைனஸ். 6 அப்படியே போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 4. சுருக்குனீங்கன்னா 4 வந்துச்சுன்னா, ரெண்டு சைடுமே 4 வந்துச்சுன்னா சரி, இல்லைன்னா தவறு. சரி, அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இந்தமாரி வந்தால் குழப்பிக்கூடாது. திருப்பி நம்ம ரீ எக்ஸாம் வைக்கும் போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா அங்கே எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்த க்வெஸ்சன்ஸ் போகலாம். அடுத்தது இதே மாதிரி தான், 3 என்னாக மாற்ற சொல்லியிருக்காங்க? 6 மாற்ற சொல்லியிருக்காங்க, 6 3 மாற்ற சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வர இடத்துல வகுத்தலாக மாற்று, வகுத்தல் வர இடத்துல ப்ளஸ்ஸாக மாற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, சரி ரைட்டு, ஓகே. பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கல, ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ லைவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து போட்டு பாருங்கள். நான் இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல 24 இருக்குது, அதை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? வகுத்தலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வகுத்தல் போட்டுக்கிட்டேன். அடுத்து 8 இருக்குது, 8 போட்டுக்கிட்டேன். அடுத்து வகுத்தல் இருக்குது, வகுத்தலை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸாக போட்டுக்கிட்டேன். அடுத்து 6 இருக்குது, இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷனில் 6 இருக்குது. 6 தான் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? அங்கே 3 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 6 நான் என்னன்னு போட்டேன்? 3 போட்டேன், ஈக்குவல் டு 3. சரி ரைட்டு, பாருங்கள். இப்போ ஏனிப்படி பிட்மேஸ் ரூல் பிரகாரம் நம்ம எதை சுருக்கணும்? வகுத்தல் தான் முதல்ல சுருக்கிறோம். ஸோ வகுத்தல் எது? 24 8 வகுக்கிறேன். 8 வகுத்தா என்ன கிடைக்கும்? 3. மீதி ப்ளஸ் 3 அப்படியே போட்டேன், ஈக்குவல் டு 6. இப்போ 3 என்ன பண்ணும்? கூட்டணும். கூட்டுங்க, 3 எவ்வளோச்சு? 6 ஈக்குவல் டு 6. ஸோ ரெண்டு சமம் வந்துச்சா? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக இருந்துச்சா? அப்போ நம்மளுக்கு சரியான விடை எது? இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. சரிங்களா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மொதல் ஆப்ஷன் முதல்ல போட்டு பாருங்கள், அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் போவாங்க. சரிங்களா, எனக்கு இங்கே பேஜ் இடம் பார்த்ததுனால நான் டைரெக்டாக இல்லை விடையை எடுத்து போட்டுட்டேன். ஓகேவா, புரிஞ்சப்பா? அடுத்தது போகலாமா? அடுத்ததும் அதேமாரி தான் கணக்கு. இப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், பெருக்கல் வர இடத்துல கூட்டலாக மாற்ற சொல்லியிருக்காங்க, கூட்டல் வர இடத்துல பெருக்கலாக மாற்றுங்க, அது மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த இது எதுக்கு சரி வரும்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். பெருக்கல் வர இடத்துல என்ன தேர்டில் செகண்ட் ஆப்ஷன் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். பெருக்கல் வர இடத்துல என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ பெருக்கல் வர இடத்துல என்ன போட்டுக்கிட்டேன்? ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். 3 ப்ளஸ் வர இடத்துல என்ன பண்ணோம்? பெருக்கல் போடணும், பெருக்கல் போட்டுக்கிட்டேன். 6 மைனஸ் 12 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 17. நல்லா கவனிச்சிக்கிங்க, ஆப்ஷனில் பெருக்கல் வர இடத்துல ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வர இடத்துல பெருக்கல் போட சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே சொல்லலை. ரைட்டா, அப்போ எங்கெல்லாம் பெருக்கல் பெருக்கல் வந்துச்சு, பெருக்கல் என்ன போட்டேன்? ப்ளஸ் போட்டேன், ப்ளஸ் வர இடத்துல பெருக்கல் போட்டேன். இப்போ இதில் பாருங்கள், எதை நம்ம ஃபஸ்ட்டு சுருக்கணும்? வெரி குட், வகுத்தில் தான் என்ன பண்ண போதும், முதல்ல சுருக்க போகிறோம். மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 2 + 3 பெருக்கல் 6 மைனஸ், இப்போ 12 4 வகுக்கிறேன். 12 4 வகுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3 கிடைக்கும், ஈக்குவல் டு 17. சரி ரைட், அடுத்து எந்த குறியை நம்ம சுருக்கணும்? பெருக்கலை சுருக்க போகிறேன். மீதி எழுது நம்ம 2 + 3 6 பெருக்கிறேன். 3 எவ்வளோச்சு? 18 போட்டேன், மைனஸ் 3 ஈக்குவல் டு 17 வந்துச்சா. இப்போ அடுத்து என்ன சுருக்கணும் பாருங்கள், முதல் 2 நம்பர் என்ன பண்ணலாம், கூட்டலாமா? கூட்டுறேன். 2 × 18 கூட்டின எவ்வளோ வருது? 20 - 3 ஈக்குவல் டு 17. இப்போ இந்த 23 என்ன பண்ணணும்? வெரி குட், கழிக்கணும். 23 என்ன பண்ணணும்? கழிக்கணும். 20 - 3 போச்சுன்னா எவ்வளோ? 17. பெரிய நம்பர் குறி ப்ளஸ், அதனால் 17 ப்ளஸ் தான் போடுறோம். 17 ஈக்குவல் டு 17. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சமம் வந்துச்சா? அப்போ நம்மளுக்கு என்ன விடை? ஃபஸ்ட்டு தான் விடை. சரியா, ஒருவேளை ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக வரலைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்து போட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே இதில் இன்னொரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க.
இப்போ இதில் நான் எடுத்து எழுதுகிறேன் 50 பாருங்க. ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்து நான் சுருக்கி காமிக்கிறேன். பெருக்கல் அண்டு வகுத்தல், அதாவது பெருக்கல் வர இடத்தெல்லாம் வகுத்தல் போடு, வகுத்தல் வர இடத்தெல்லாம் பெருக்கல் போடுன்னு அர்த்தம். சரியா? இப்போ 50 பெருக்கல் இருக்குது, பெருக்கல் வர இடத்துல நான் வகுத்தல் போட்டேன், அப்புறம் 5 ப்ளஸ் வர இடத்துல ப்ளஸ் தான் போட்டாச்சு, 10 வகுத்தல் வர இடத்துல பெருக்கல் போட போகிறேன், 2 = 30. முதல்ல பிட்மேப் ரூல் பார்க்கறது எதை சுருக்கணும், முதல்ல வகுத்தலை தான் பார்க்குறோம், வகுத்தல் சுருக்குறோம். 50 5 வகுக்கிறோம், எத்தனை 5 50 பைத்து, 5 5 15 50. அப்புறம் மீதி இருக்கிற எண்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுறேன், ப்ளஸ் 10 பெருக்கல் 2 = 30 ரைட்டுங்களா. இப்போ அடுத்து எதை சுருக்கணும், வெரி குட், பெருக்கலை தான் சுருக்க போகிறேன். அப்போ 10 + 5 2 எவ்வளோ ஆச்சு, 20 = 30. அடுத்து இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், கூட்ட போகிறேன், கூட்டுங்க, 10 20 கூட்ட எவ்வளோ வருது, 30 = 30 வந்துச்சா ஆன்சர், சரியாக வந்துச்சா, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சமமாக வந்துச்சா. அப்போ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆப்ஷன். ஓகேவாப்பா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ப்ளஸ் வர இடத்துல வகுத்தலாகவும், வகுத்தல் வர இடத்துல ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வருதா, எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் சமமாக வருதான்னு முதல்ல பார்க்கணும் நீங்கள். சரியா? வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, ரைட்டா? ஓகே, அடுத்த சம் போலாமா? இதுலேயும் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் போடலாம் பாருங்க, மூணாவது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது ஆப்ஷன் போடலாம், ப்ளஸ் ஒரு இடத்துல இன்ட் பெருக்கல் போடுறேன், பெருக்கல் ஒரு இடத்துல ப்ளஸ் போடணும். ஸோ இங்கே பெருக்கல் இருக்குது, அப்போ நான் என்ன போட்டுக்கிறேன், ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன், 3 - அப்படியே போட்டுக்கிறேன், 2 திரும்பி ப்ளஸ் வருது, ப்ளஸ் ஒரு இடத்துல என்ன போடணும், இன்ட் போட்டுக்கிறேன், = 4. ஓகேவா? ரைட். இப்போ இதில் எதை நம்ம முதல்ல சுருக்கணும் தெரியும், நம்ம இது உள்ள நான் பிட்மேஸில் ஏகப்பட்ட கணக்கு பார்த்துட்டோம், எதை சுருக்கணும், பெருக்கலை தான் முதல்ல சுருக்க போகிறேன். ரைட், வெரி குட். 3 + 3 - 2 1 பெருக்கிறேன், ஓ 2 எவ்வளோ ஆச்சு, 2 = 4. அடுத்து பாருங்கள் எதை சுருக்கணும், ரெண்டுத்தையும் கூட்டுறேன், இந்த 3யும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் ஆட் பண்ணுறேன்னு முன்னாடி சொல்லிட்டேன்ப்பா, சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா செப்பரேட் பண்ணி பிக் நம்பரோட சைனை போடணும்னு சொல்லியாச்சு. ஸோ 3 + 3 எவ்வளோ ஆச்சு, 6 - 2 = 4. இப்போ இதில் நினச்சி என்ன பண்ணோம், கழிக்கணும், 6ல் 2 பட்சம் எவ்வளோ ஆச்சு, 4, பெரிய நம்பர் 6 அதோட குறி ப்ளஸ், 4 = 4. இப்போ சமமாக இருந்துச்சா, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சமமாக இருந்துச்சா. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னது, தேர்ட் ஆப்ஷன். ஓகேவாப்பா, புரிஞ்சா? அடுத்தது போலாமா, ரைட். இப்போ பிட்மேப்ஸ் ரூல் இதுலேருந்து ஒரு 15 கேள்வி நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ இந்த கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம் எக்ஸாமில், இது நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது போலாமா, திசைகள் பற்றி சொல்ல போகிறோம். திசைகள் ஏற்கனவே நம்ம திசைகள் பற்றி நிறைய படிச்சிட்டோம், இது வந்து உங்களுக்கு என்னது ஒரு எக்ஸாம் பாரதிதாசன் சார், சார் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்கள் சார். ஆ வைலிங் ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரைட், பாருங்கள் திசைகள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், மெயினான திசைகள் 4, ஒரு சப் திசைகள் அது வந்து ஒரு 4, மொத்தம் 8 திசைகள், சார் டைரக்ஷன் 8 டைரக்ஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார், முதல்ல ஆப்ஷன்ஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், திசைகளை வரைஞ்சிடுறோம், ரைட்டா? இது எல்லாத்துக்கும் தெரியும், நான் திருப்பி இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு எப்படி திசைகள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கிளாஸே எடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே தெரியும், இது போட்டாச்சு. இப்போ முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார், அதாவது கிழக்கு திசைனா ஈஸ்ட் சைடு பார்த்து நிற்கிற ஒருத்தர், கடிகார திசை, கடிகார திசைனா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி திரும்புகிறார். மீண்டும் அதே கடிகார திசையில், அதே கடிகார திசையில் 180 டிகிரி, அதே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 180 டிகிரி திரும்ப என்ன பண்ணுறாரு, கடிகார எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 270 டிகிரி திரும்புகிறார்னா, இப்போ அவர் நோக்கும் திசை எதுன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் கிழக்கு திசை, கிழக்கு திசை பார்த்து நிற்கிறார் பாருங்க, நிற்கிறாரா, ரைட்டா? கிழக்கு திசை பார்த்து நிற்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் சைட் பார்த்து நிற்கும் போது கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். கடிகார திசைங்கிறது கிளாக்வைஸ் டைரக்ஷன், நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டில் கிளாக் எப்படி சுற்றுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா இல்லையா, இந்த பக்கமாக இப்படி தான் சுற்றும், ஆமாம் இல்லையா, இந்த பக்கம் இப்படி சுற்றும் கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ்னால் இந்த சைடு, அதாவது வடக்கு வடமேற்கு மேற்குன்னு இப்படி சுற்றும், ஆன்டி கிளாக்வைஸ். கிளாக்வைஸுங்கிறது இந்த பக்கமாக சுற்றும், சரியா?
ஓகே. அப்போ இந்த பக்கமாக கிளாக் வைஸில் எத்தனை டிகிரி திரும்ப சொல்கிறாங்க? 45 டிகிரி திரும்ப சொல்கிறார். நல்லா கவனிச்சிக்கிங்க, ஒவ்வொரு திசைக்கும் மற்றொரு திசை. இப்போ கிழக்கு இருக்குது, கிழக்கு பக்கத்தில் என்ன திசை இருக்குது? தென்மேற்கு, தென்கிழக்கு இருக்குது. இந்த கிழக்கு, இது தென்கிழக்கு, இந்த ரெண்டு திசைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் 45 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இந்த நம்ம போட்டிருக்கல 8 திசை, அந்த ஒவ்வொரு திசைக்கும் எவ்வளோ எத்தனை கோணம்னா 45 டிகிரி, சரியா? ஒவ்வொரு எந்த திசையை எந்த பக்கம் எடுத்துக்கலாம், இப்போ வடமேற்குக்கும் வடக்கு பக்கம் இந்த ரெண்டு திசைக்கு நடுவில் எவ்வளோ எத்தனை எவ்வளோ டிகிரி இப்போ அப்படின்னா 45 டிகிரி நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. ஸோ அவர் 45 டிகிரி திரும்புறாருன்னா, அப்போ கிழக்குலேருந்து 45னா அடுத்த பக்கம் இந்த பக்கம் வந்துடுறாரு. எங்கே வந்துடுறாரு? இங்கே பாருங்கள், வந்துட்டார் பாருங்கள். தென்கிழக்கு தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு 6 மார்க் தெரியுதா? தென்கிழக்குக்கு வந்துடுறாரு, சரியா? அடுத்து என்ன பண்ணுறாரு? அதே கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புறாரு. நான் சொல்கிறாங்க 180 டிகிரி திரும்புறாரு. நல்லா கவனிங்க, இப்போ தான் சொன்னேன் இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ? 45 டிகிரின்னு சொன்னேன். அடுத்து இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு எவ்வளோ ஆச்சு? 45 ப்ளஸ் 45 எவ்வளோ ஆச்சு? 90. திரும்ப இங்கே 45 45, இது வரையும் 90 90 90 எவ்வளோ ஆச்சு? 180. புரியுதா? இன்னொன்று நீங்கள் இன்னொன்று சூப்பராக தெரிஞ்சிக்கலாம். 180 180 டிகிரி திரும்புறான்னு சொன்னாங்களே, அவர் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டுக்கு போயிடணும். இப்போ இங்கே நிற்கிறாரா? கடிகார இது திசைனா இப்படியே வளைஞ்சிட்டு வந்து இங்கே நிற்கிறார், சரிங்களா? பாருங்க, ஆக்சுவலாக வந்துட்டாரா? 180 டிகிரிக்கு வந்தாச்சு. புரிஞ்சாப்பா? இப்போ தென்கிழக்கு பக்கத்தில் இருந்தவர் 180 டிகிரி திரும்பணுன்னே இந்த இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கு ரெண்டு திசைகளுக்கு நடுவில் 45 டிகிரி, இதுக்கு ஒரு ரெண்டு இதுக்கு 45, அப்போ எவ்வளோ ஆச்சு? 90. அடுத்து இது ஒரு 45, இது ஒரு 45, எவ்வளோ ஆச்சு? 90 90 180. இப்போ 180 இந்த பக்கம் வடமேற்கு பக்கம் போயிட்டார். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கடிகார எதிர் திசையில் 270 டிகிரி திரும்பிக்கிறார். கடிகார எதிர் திசைனா இப்போ ரிவர்ஸில் சுற்றணும், இப்படி இந்த ரிவர்ஸில் சுற்றணும். நம்மளுக்கு கடிகாரம் இந்த பக்கம் சுற்றணும் தெரியும், கடிகார திசைனா அதுக்கு எதிர்பக்கமாக சுற்ற போகிறோம். இப்போ இந்த பக்கம் 270 டிகிரி திரும்பணுமா? அப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க, இங்கேருந்து ரெண்டு 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 திசை, இங்கே ஒரு மேற்கு தென்மேற்கு ஒரு 90, இந்த ஒரு திசை இந்த ஒரு திசை இதுக்கு ஒரு 90 180, இது கிழக்கு வடகிழக்கு இதுக்கு ஒரு 90, அப்போ 270. அப்போ எங்கே போய் நிற்கிறாரு? இப்போ அவர் வடகிழக்கு பக்கத்து நிற்கிறாரு, சரிங்களா? ஆக்சுவலாக இது எழுதி உங்களுக்கு நாங்கள் நடத்தலாம்னு இருந்தோம். இந்த இதெல்லாம் அந்த ஜூமில் அந்த இது இருக்கும், இங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளத்தினால ஜூமில் எடுக்க முடியாதனால இப்போ அப்படியே சொல்கிறதுனால எழுத முடியல என்னால் இதில், சரிங்களா? அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இப்போ 270 ரிவர்ஸில் சுற்றுறோம். இப்போ வடமேற்குலேருந்து தென்மேற்கு அப்படியே இந்த இந்த டைரக்ஷன்ஸ், வடமேற்குலேருந்து தென்மேற்கு வந்தால் ஒரு 90, தென்மேற்குலேருந்து தென்கிழக்கு இந்த சப் டைரக்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்துச்சுன்னா 90 90. ஸோ 270. இப்போ அவர் எந்த பக்கம் பார்த்து நிற்கிறாரு? வடகிழக்கு, அதுவும் நார்த் ஈஸ்ட்டு பக்கத்து நிற்கிறாரு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள். அதே மாதிரி திசைகள் எடுத்தோன்னே, நம்ம திசைகள் இதேமாதிரி கணக்கு வந்துச்சுனாலே திசைகளை முதல்ல வரைஞ்சிடுறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, ஒருவர் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி, அதாவது நார்த் சைடு பார்த்து ஒரு 50 மீட்டர் தூரம் நடந்த பின்னர் அரை அளவில் 45 டிகிரி இடது பக்கமாக, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்ம அன்னை ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லியிருக்கிறோம்ப்பா, இடது பக்கம் வலது பக்கம்னா குழப்பிக்காதீங்க. இடது பக்கம்னா ஆன்டி கிளாக் வைஸ்னு வச்சுக்கோங்க, வலது பக்கம்னா கிளாக் வைஸ்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிடலாம். இடது பக்கம்னா ஆன்டி கிளாக் வைஸ், வலது பக்கம்னா கிளாக் வைஸ். ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணுறது, 45 இடது பக்கமாக திரும்பினா பின்ன நடையினை தொடங்கினார் எனில் தற்போது செல்லும் திசை தான் கேட்குறான். அவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 50 மீட்டர் கொடுத்துருக்குறான், அது நம்மளுக்கு பிரச்சனையே தேவையில்ல. எந்த பக்கம் போகிறாரு? வடக்கு, அதுவும் நார்த் சைடு போகிறாரு. பாருங்கள், நார்த் சைடு, நார்த் ஒரு 50 மீட்டர் போயிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இடது பக்கம் 45 டிகிரி திரும்புறாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீ சும்மா இங்கே நிற்கிறத ஒரு அசியூம் பண்ணிக்க, இமேஜின் பண்ணிக்க, ஒரு நினச்சி பாருங்களேன், இங்கே நிற்கிறேன் இந்த பக்கம். அப்போ உன் கை இடது கை எந்த பக்கம் இருக்குது? பாருங்க, இந்த பக்கம் தான் இடது கை, ஆமாம் இல்லையா? ஸோ இந்த பக்கம் எத்தனை டிகிரியில் திரும்புறாரு? 45 டிகிரியில் திரும்புறாரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு டைரக்ஷனுக்கு இன்னொரு டைரக்ஷனுக்கு இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் இருந்தால் 45 டிகிரி. ஸோ இங்கேருந்து 45 டிகிரி எங்கே போவார்? வடமேற்குக்கு போவார். வடமேற்குன்னா என்னது? நார்த் வெஸ்ட். ஓகே, இப்போ நார்த் வெஸ்ட் போயிட்டாரு, வடமேற்குக்கு போயிட்டாரு. இப்போ அவர் அவங்க என்ன கேட்குறாங்க, 45 டிகிரி திரும்பினதுக்கப்புறம் அவர் எந்த செல்லும் திசை என்ன, எந்த பக்கமாக போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பக்கம் போகிறாரு? இப்போ வடமேற்கு, பாருங்கள், வடமேற்கு, நார்த் வெஸ்ட். ஓகேவா? புரிஞ்சா? அடுத்தது போகலாமா? ரைட், அடுத்து பாருங்கள்.
சரவணன் மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர் நேராக செல்கிறார். சரவண மேற்கு திசையில் அது வெஸ்ட் சைடு பார்த்து சரவணங்கிறவர் போறாரு. எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 5 கிலோமீட்டர் போறாரு. இப்ப இங்க 5 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? பின்னர் இடது புறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நேராக நடக்கிறான். இடது புறம், இப்ப இடது புறம்னா என்ன சொன்ன? ஆன்டி கிளாக் வைஸ், ரைட்டா? ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ்ல இப்படி வரணும். இப்படி ரிவர்ஸ்ல இடது புறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நேரம் திரும்பிட்டாரு. இந்த பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் வந்துட்டாரு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம்னா இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமானு பார்க்கணும். நம்ம அதே சொல்லிட்டேன், இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது இப்படி தான் போகணும், ரிவர்ஸில் சுற்றணும். அப்போ இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு பாருங்க? 7 கிலோமீட்டர் போகிறாரு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இந்த 7 கிலோமீட்டர் வரையும் நான் எங்கே சார் போடுறது, எவ்வளோ தூரம் சார் நான் இந்த டைரக்ஷனை போடுறது அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் போனார்? 5 கிலோமீட்டர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் போனார்? வெரி குட், 5 கிலோமீட்டர் போனார். அப்போ இங்கேருந்து இது வரையும் எத்தனை கிலோமீட்டரு? கண்டிப்பாக மேலே இது இது 2-1 நம்ம தண்டவாளம் மாதிரி ரெண்டு சமமாக இருக்கும். இப்போ இது 5 கிலோமீட்டர்னா அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் 5 கிலோமீட்டர் தான். புரியுதாப்பா? புரிஞ்சா இந்த 5 கிலோமீட்டர் தெரிஞ்சா, அதனால் அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் சும்மா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ மொத்தமாக 7 கிலோமீட்டர் போயிட்டார். அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து தற்போது எந்த திசையில் இருக்கிறான்? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எந்த திசையில் நிற்கிறான் நம்ம அந்த 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. எந்த திசையில் நிற்கிறாரு பாருங்கள். இப்போ அவர் எங்கே கிளம்புனாரு? இங்கே இங்கே தான் கிளம்புனார், இந்த பாயிண்ட் தான் கிளம்புனார். இங்கேருந்து இப்போ எந்த திசையில் நிற்கிறாரு நம்மளுக்கே தெரியும். அந்த திசை பாருங்கள், ப்ளூ கலரில் போட்டுருக்கு. என்ன திசை அது? வெரி குட். என்னது? தென்கிழக்கு, அதாவது சவுத் ஈஸ்ட். புரியுதாப்பா? ஈஸி தானே? சவுத் ஈஸ்ட் பாருங்கள் விடை, தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட். ஓகே, அடுத்தது போகலாம். பாரதி வடக்கு திசையில் 7 கிலோமீட்டர் சென்று, பாரதி என்ன பண்ணுறாரு? நார்த் சைடில் ஒரு 7 கிலோமீட்டர் போயிட்டு, பின்பு 7 கிலோமீட்டர் சவுத் நார்த் சைடில் போகிறார். 7 கிலோமீட்டர் வடக்கு பக்கம் போயிட்டார். வலதுபுறம் திரும்பி, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, வலதுபுறம்னா என்ன சொன்னேன்? கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ்னால் இப்படி தான் சுற்றணும் இந்த பக்கம், ரைட்டா? அப்போ எத்தனை கிலோமீட்டர் போகிறார் திரும்பி? 3 கிலோமீட்டர் போகிறார் பாருங்கள். இங்கேருந்து இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் போயிட்டார். ஆக்சுவலாக இங்கெல்லாம் நம்பர் போடணும், அதை முன்னாடி சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்லிட்டேன், அதனால் போடல. ஸோ மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 7 கிலோமீட்டர், இங்கே 3 கிலோமீட்டர். இப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்காரு, மீண்டும் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா எந்த பக்கம் போகணும்னு சொன்னேன்? கிளாக் வைஸ். கிளாக் இப்படி தானே சுற்றும். அப்போ இந்த பக்கம் திரும்பி கீழே வராரு. எத்தனை கிலோமீட்டர் வராரு? 7 கிலோமீட்டர், ரைட்டா? இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கும் 7 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து 7 கிலோமீட்டர்னா அதே அளவு போடுங்க, போதும். இப்போ இது 7 கிலோமீட்டர், இதுவும் அதே தான், 7 கிலோமீட்டருக்கு அதே அளவு போட்டேன். இப்போ பாரதி புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கிறார்? எங்கே அவர் புறப்பட்டார்? ரைட், எங்கே புறப்பட்டார்? இது இந்த இடத்துல தான் புறப்பட்டார். இப்போ எங்கே நிற்கிறாரு? இந்த இடம் தான் நிற்கிறாரு. இந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. இந்த நடுவில் இருக்க தொலைவு இருக்கு இல்லையா, இந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்குதுன்னு கேட்காதீங்க, ஏன்னா நம்ம நிறையா சொல்லி வச்சாக. அப்படியே மேலே பாருங்களேன், இந்த அளவு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த அளவு இந்த அளவு ஒன்று தானே, ஒரே அளவு தானே. இப்போ மேலே என்ன அளவு கொடுத்துருக்காங்க? 3 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவு 3 கிலோமீட்டர்னா அப்போ கீழே அதே அளவு உள்ள இந்த அளவு என்ன இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் தொலைவு? 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். புரிஞ்சப்பா? இப்போ ஒன்றுமே இல்லை, இதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இவர் புறப்பட்ட இடத்துலேருந்து இப்போ நிற்கிற இடம் எவ்வளோ தொலைவுன்னு கேட்குறாங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா, மேலே அதே தொலைவுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் போகிறான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த தொலைவு 3 கிலோமீட்டர்னா கண்டிப்பாக அதே அளவு உடைய இதுவும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் போட போகிறோம்? 3 கிலோமீட்டர் போட்டு போகிறோம். அடுத்த கணக்கு பாருங்கள். சிவா ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு வடக்கு திசையில், அதாவது நார்த் சைடு போகிறாரு. எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் மேற்கு திசையில் திரும்பி, வெஸ்ட் சைடு திரும்பி பாருங்க, ஃபஸ்ட் நம்ம போட்டுருவோம். சிவா என்ன பண்ணுறாரு? ஒரு இடத்துல தொடங்கி வடக்கு திசை நார்த் சைடு ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டார். இப்போ வலதுபுறம் இடதுபுறம் கொடுக்கல, மேற்கு திசையில கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் மேற்கு எந்த பக்கம் இருக்குது பாருங்க, மெயின் போட்டிருக்கு பாருங்க, அது வெஸ்ட் சைடு. இந்த பக்கம் வெஸ்ட் சைடு, இந்த பக்கம் திரும்புறாரு. இப்படி திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான். பின்பு மீண்டும் வடக்கு திசையில் திரும்பி, வடக்குனா நார்த் சைடு, மேலே மேல் பக்கம் போய் எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான். பின்னர் கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான். கிழக்கு திசையில எந்த பக்கம்? இதுதான் கிழக்கு. இதை இங்கே இங்கே தான் கிழக்கு இருக்குது. அப்போ இந்த திசையில் எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 5 கிலோமீட்டர் போகிறாரு. நல்லா கவனிச்சிக்கிங்க,
இந்த அளவு 2 கிலோமீட்டர் நமக்கு தெரியும். அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரமும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் தான். 15 கிலோமீட்டர்னா அதையும் கொஞ்சம் என்ன பண்ணோம், நம்ம தாண்டி போட்டுக்கிறோம். சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க, புறப்பட்ட இடத்துல இருந்து இங்க புறப்பட்டார், இங்க இருந்து இந்த பக்கம் இவ்வளவு தொலைவு என்ன தொலைவுன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஒரு ஒரு வயலட் கலர் தெரியுதா, இந்த தொலைவை கண்டுபிடிக்கணும். இந்த தொலைவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. இதை என்ன, இது இந்த இந்த வடிவம் என்ன வடிவம், வெரி குட், செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல இந்த பகுதி கர்ணம். சரியா? இந்த கர்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அழகான ஒரு ஃபார்முலா இருக்குது. கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாகும். அப்ப இந்த ரெண்டு பக்கம் தெரிஞ்சா நம்மளுக்கு போதும். சரிங்க சார், இந்த பக்கம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. பாருங்க, இதுல பாதி தூரம் போனது எத்தனை, எவ்வளவு கொடுத்துருக்கான், 3 கிலோமீட்டர் கொடுத்துட்டான். மீதி பாதி தூரம் தெரிய வேணாம்னு சொல்ல வேணாம், அப்படியே இந்தாண்ட பக்கம் பாருங்க, இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர். அப்ப இது ஒரு 3, இது ஒரு 1, எவ்வளவு, 4 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்களேன், மேல் பக்கம், இந்த மேல் பக்கம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, மொத்த அளவு எவ்வளோ, மொத்தம் இங்கேருந்து இங்கே இந்த வடமேற்குலேருந்து இந்த பக்கம் போனார் இல்லையா, இந்த இந்த அளவு ஃபுல்லாக எவ்வளோ, 5 கிலோமீட்டர். இதில் இந்த அளவு பாருங்க, இங்கே அளவு இருக்கு இல்லையா, 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கழிச்சிட்டா, 5ல் 2 போச்சுன்னா மீதி, அப்போ இந்த அளவு எவ்வளோ, 3 கிலோமீட்டர். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்க வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இந்த பக்கம் 4, அதனால 4 ஸ்கொயர், ப்ளஸ் இந்த பக்கம் 3, அதனால 3 ஸ்கொயர். திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க, இந்த அடிப்பக்கத்தை இந்த இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, உயரத்தை, இந்த உயரத்தை கண்டுபிடிக்கிறது இந்த அளவு நம்மளுக்கு தெரியும். பாதி அளவு இந்த கிரீன் கலரில் இருக்கு பாருங்க, இந்த பாதி அளவு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தூரம், 3 சொல்லியாச்சு. மீதி இந்த அளவு நம்மளுக்கு தெரியல, அதே அளவு தான் இந்த சைடில் இருக்குது பாருங்க. இது வந்து எத்தனை தூரம், 1. அப்போ இது ஒரு 3, இந்த பக்கம் 1னா இதுவும் 1 தான். அப்போ 3 × 1 எவ்வளோச்சு, 4, அதனால 4 ஸ்கொயர் போட்டேன். ப்ளஸ் இந்த மொத்த அளவு இருக்குது பாருங்க, இந்த கிரீன் கலரில் ஃபுல்லாக இருக்குது பாருங்க, அது வந்து 5 கிலோமீட்டர். நம்மளுக்கு தேவை இந்த வயலட்டில் இருக்கிற இந்த அளவு தான் தேவை. சரியா? அப்போ இந்த அளவு நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்போ இந்த அளவு என்ன, இப்போ இங்கே பாருங்க, இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்னா அப்போ இதுவும் எத்தனை கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். மொத்தம் 5 கிலோமீட்டர், அதில் இந்த 2 கிலோமீட்டர் நம்மளுக்கு தேவையில்ல கழிக்கிறேன், 5ல் 2 போச்சுன்னா 3, அப்போ மீதி இருக்க பகுதி 3 கிலோமீட்டர் போட்டாச்சு. அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்க வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இதுதான் இந்த வர்க்கத்தையும் இந்த வர்க்கத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கூட்டுறேன், 16 3 9 ரெண்டு கூட்டினா 25. நம்மளுக்கு தேவை ஸ்கொயர் தேவையில்லை, ஏசி இந்த கர்ணம் தான் அது மட்டும் தான் தேவை. ஸோ எதை பிறகுனா 25 கிடைக்கும், 5 கிடைக்கும், 5 ஸ்கொயர் வர்க்கம் தான் 25. அப்போ 5, அப்போ எத்தனை கிலோமீட்டரில் இருக்கிறாரு, அவர் 5 கிலோமீட்டரில் இருக்கிறாரு. சரிங்களா? கொஷின்ஸ் இப்படி தான் நம்மளை குழப்பி மாற்றி 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 கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு போடணும். அடுத்து பாருங்க, இதில் இப்போ 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கேள்வி கொடுத்துட்டு அதில் 2 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, நித்யா ஏ என்ற இடத்துலேருந்து கிழக்கு திசையை நோக்கி 20 மீட்டர் தூரம் ஓடுகிறார். அதாவது ஈஸ்ட் சைடில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நான் போட்டேன், கிழக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் போகிறாரு. பின்னர் இடதுபுறம் திரும்பி, ஆல்ரெடி சொல்லியாச்சு, இடதுபுறம்னா எந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லியிருக்கிறேன், ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார எதிர் திசை, கடிகார எதிர் திசை பக்கம் திரும்புகிறாரு. எத்தனை தூரம் போகிறாரு, 15 மீட்டர் போடுறாரு. பின்னர் வலதுபுறம் திரும்பி, இப்போ இங்கே நிற்கிறாரு, இந்த இடத்துல நிற்கிறாரு, வலதுபுறம் திரும்புகிறாங்க. வலதுபுறம்னா என்னது, கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னால் இப்படி தான். அப்போ இந்த பக்கம் திரும்புகிறாரு, திரும்பினா எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு, 25 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்பி, திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடு திரும்புகிறாரு. ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினா திருப்பி தான் வருது கீழே, எவ்வளோ வராரு அவர், 15 மீட்டர் தூரம், 15 மீட்டர் தான், இதுவும் 15 மீட்டர், இதுவும் 15 மீட்டர், அதனால கரெக்டாக வந்து நின்றுச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து இப்போ கடைசியாக எவ்வளோ தொலைவில் உள்ளார்ன்னு கேட்குறாங்க. அவர் புறப்பட்ட இடம் எது பாருங்க, இந்த இடம் தான் அவர் புறப்பட்ட இடம். அவர் எங்கே நிற்கிறாரு, இதோ இந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ இந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இது தெரியும், இந்த தொலைவு தெரியும், இந்த தொலைவு எவ்வளோ, 20 கிலோமீட்டர். இந்த மீதி இந்த பக்கம் குறிக்காமல் இருக்குது பாருங்க, அந்த பக்கம் எவ்வளோ தொலைவு, அப்படியே மேல் பகுதி நம்மளுக்கு தெரியும், மேல் பகுதி எவ்வளோ, 25 கிலோமீட்டர். அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும், 25. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு 20, இது ஒரு 25, ரெண்டு கூட்டுங்க, 20 25 கூட்டிக்கோங்க, எவ்வளோச்சு, 45. ஸோ 45 மீட்டர். ஓகேவாப்பா? இப்போ அதே கணக்கில் இன்னொரு கணக்கு பாருங்கள்,
அவள் புறப்பட்ட இடத்திற்கும் கடைசியாக சென்ற இடத்தில் எந்த திசையில் நிற்கிறார், அவர் எங்க புறப்பட்டாரு, இப்ப கடைசியா எங்க நிற்கிறார், எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்ப எங்க எண்டிங் பாயிண்ட்ல நிற்கிறாரோ, அது எந்த திசையில எந்த டைரக்ஷன்ல நிற்கிறாருன்னு கேக்குறாங்க. சரி, நான் மறந்துக்கிறேன். அதே கணக்குலயே ரெண்டாவது கணக்கு, இப்ப அவரு இதுதான் புறப்பட்ட இடம், கடைசியா எங்க நின்னாரு, இது அந்த சைட்ல நின்னாரு, ரைட்டா. இப்ப அவரு புறப்பட்ட இடம் இங்க, அவரு நிக்கிற இடம் இந்த பக்கம், அப்ப எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாரு, இந்த ஃபர்ஸ்ட் புறப்பட்ட இடத்துல இருந்து எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாரு, என்ன டைரக்ஷன் இது? வெரி குட், கிழக்கு, ஈஸ்ட் சைட், சரியா, கிழக்கு பக்கம் நோக்கி என்ன பண்றாரு, அவரு நின்றுட்டு இருக்கிறாரு. ஓகேவாப்பா, அடுத்து போலாமா? ரைட், அடுத்து கடிகார கணக்கு. ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கடிகாரத்துல 4:30 மணி காட்டுகிறது, நிமிடமுள் கிழக்கு திசையில் இருந்தால் மணிமுள் எத் திசையில் நிற்கும், நம்மளுக்கு தெரியும் நிமிடமுள், அப்புறம் மணிமுள், சரியா, மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட், அது வந்து எந்த திசையில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கடிகாரம் நான் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன், ஒரு கடிகாரம் ஒன்று கொடுத்துட்றேன் பாருங்க. இப்போ கடிகாரம், இந்த கடிகாரம் எதை காமிக்குது பாருங்க, மணி 4 காமிக்குதா, இந்த பெருசாக இருக்குது பாருந்தீங்களா, அதுதான் நிமிடமுள். இது என்னது, சின்னதாக இருக்குது மணிமுள், அது ஹவர் ஹேண்டு, இது மினிட் ஹேண்ட், சரியா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ இந்த நிமிடமுள் இருக்குல்ல, இந்த வந்து எந்த திசையை நோக்கி நிற்குதான், கிழக்கு திசையை நோக்கி நிற்குதான். இப்போ நான் இந்த கடிகாரத்தை இந்த திசைகளில் கொண்டு போய் நான் வைக்க போகிறேன், வச்சிட்டேன் பாருங்க, எப்படி திருப்பியே வச்சிட்டேன், இந்த நிமிடமுள் இருக்கு இல்லையா, எந்த திசையை நோக்கி நிற்குது, கிழக்கு திசையை நோக்கி நிற்குது. அப்போ இந்த மணிமுள், இந்த ஹவர் ஹேண்ட் எந்த திசையை நோக்கி நிற்குது, நம்ம பார்த்தாலே தெரிஞ்சலாம், அந்த ஹவர் ஹேண்ட் எந்த திசையை நோக்கி நிற்குது, வடகிழக்கு திசையை நோக்கி நிற்குது. புரிஞ்சாப்ப, ஈஸி தானே, நீங்கள் வரையும் போது இதை இது வரைஞ்சி அந்த இந்த நோட்டை இப்படி திருப்பி வச்சுக்கிங்க, நீங்கள் எந்த டிசைன் சொல்லி பார்த்துட்டு இப்படி திருப்பி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பாக இதில் கூட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம், ரைட்டா. அடுத்தது போகலாம்ப்பா. ரைட், முதல்ல கணக்கு போட்டுக்கிறேன். முருகன் அவனுடைய பள்ளியிலிருந்து வடக்கு திசையை நோக்கி சிறிது நேரம் நடந்து பின்பு வலதுபுறம் திரும்பி நடக்கிறான், பின்பு இடதுபுறம் திரும்பி அவனது வீட்டை அடைகிறான், அவனது வீடு அப்பள்ளியில் இருக்கும் திசையை பொறுத்து எந்த திசையில் உள்ளது. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறாரு, வடக்கு திசையை நோக்கி போகிறார், அப்புறம் வலதுபுறம் திரும்புகிறார், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு திரும்புகிறார். ரைட் ஹேண்ட் சைட்னா நான் கிளாக் வைஸ்னு முன்னாடி சொல்லிட்டேன், கடிகார திசையில் திரும்புகிறாரு. இப்போ அவன் கடிகார திசையில் திரும்பிட்டார், திரும்ப இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பி போயிட்டு இங்கே தான் அவர் வீடு இருக்குது, ரைட்டா. இப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறான்னு கேட்குறாங்க, அவர் எங்கே புறப்பட்டாரு, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அவர் வீடு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது எந்த திசை, அவர் வீட்டிலேருந்து அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து இது எந்த திசைன்னு கேட்குறாங்க, என்ன திசை பாருங்க, நீங்களே சொல்லிடலாம் அழகாக, என்ன திசை, வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட், சரியா, வந்துச்சா, புரிஞ்சப்பா, ஓகே டன், அடுத்தது போகலாம். ஒருவன் அவனது வீட்டிலிருந்து கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் செல்கிறான், பின்னர் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறான். அப்படி கேள்வி படிச்சிடுறோம், முதல்ல என்ன பண்ணிடுறோம், வரைஞ்சிடுறோம். ஃபஸ்ட்டு ஒருவன் வீட்டிலிருந்து கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் செல்கிறான், ஈஸ்ட் சைடில் 10 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு, அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் சும்மா போட்டு இந்த இடத்துல ஒரு 10 சின்னதாக போட்டுக்கிறான். வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர், வலதுபுறம்னாலும் நம்மளுக்கு தெரியும் வலதுபுறம்னா என்னது, வெரி குட், கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனை கீழே தான் வரணும், கீழ் பக்கம் திரும்புகிறாரு, எவ்வளோ தூரம் போகிறாரு, 2 கிலோமீட்டர் போகிறாரு, திரும்பவும் வலதுபுறம் திரும்புகிறாரு. இப்போ வலதுபுறம்னா என்ன பண்ணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்புகிறாரு, 10 கிலோமீட்டர் பாருங்க, இந்த மேல் பகுதிக்கும் 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து 10 கிலோமீட்டர்னா நேராக அது எங்கே ஆரம்பிச்சாரோ இது ரெண்டு சமமாக முடிஞ்ச இடத்துல வந்து நிறுத்திட்டேன், சரியா. இப்போ வடக்கு திசையை நோக்கி, வடக்குல எந்த பக்கம், மேல் பக்கம் தான் வடக்கு, இப்போ இந்த வடக்கு திசையை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு பாருங்க, 2 கிலோமீட்டர். ஏற்கனவே பாருங்க இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இது 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்காரு. ஸோ இப்போ இது 2 கிலோமீட்டர் எங்கே போவார், அதே அளவு தான் போவார், அளவு போய் இங்கே தான் நிற்கிறார், எந்த இடத்துல நிற்கிறாரு, எங்கே ஆரம்பித்தாரோ அதே இடத்துல நிற்கிறார். பதிலே தான், கிழக்கு திசையிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காரா, வடக்கு திசையிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காரா, இல்லை புறப்பட்ட இடத்துல இருக்கிறாரா. ஆமாம், அவர் எங்கே இருக்கிறாரு, எங்கே புறப்பட்டாரோ அதே இடத்துல தான் என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். ஸோ ஆன்சர் இது தேர்ட் ஆப்ஷன், புறப்பட்ட இடத்துல அப்படியே நிற்கிறாரு. ஓகேவாப்பா, அடுத்தது போகலாமா? ரைட், ஒருவன் மேற்கு திசையில், அது வெஸ்ட் சைடு போறாரு, எத்தனை கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் பயணம் செய்து பின்னர் இடதுபுறம் திரும்பி, வெஸ்ட் சைடு போறாரு, அப்புறம் இடதுபுறம், இடதுபுறம் நம்மளுக்கு தெரியும் என்னது, ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்புறாரு, திரும்பி 3 கிலோமீட்டர் பயணம் செய்து பின்னர் வலதுபுறம் கிளாக் வைஸ்ல திரும்புறாரு, கிளாக் வைஸ்ல திரும்பி எத்தனை கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார், பின்னர் வடக்கு திசையில், வடக்கு திசைனா மேல் பக்கம், இந்த மேல் பக்கம் 3 கிலோமீட்டர் போறாரு.
இப்போ அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கார், டைரெக்டாக போட்டலாம், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்படி போயிட்டு இப்போ அவர் போன சைடெல்லாம் போய் ஆட் பண்ணக்கூடாது. அவர் இங்கே புறப்பட்டார், இதோ இந்த இடத்துல முடிச்சிட்டாரு. அப்போ இந்த இதுதான் டைரக்ஷன், ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன் இதுதான். ஆனால் நம்மளுக்கு இதுவரையும் தெரியும், இந்த முதல் போன டைரக்ஷன் தெரியும், இந்த மீதி அளவு தெரியாது. முன்னாடியே சொல்லிட்டேன், மீதி அளவு தெரியாதுன்னு விடக்கூடாது. மீதி அளவு என்னது, கீழே அதே அளவு இருக்குது பாருங்கள், தண்டவாளத்தை நாம வச்சுக்கோங்க, இந்த அளவு இருக்கு இல்லையா, இதே அளவு தான் மேல் பகுதி இந்த அளவும். ஸோ இப்போ இந்த அளவு எவ்வளோ நம்ம தெரிஞ்சால் போதும், இந்த அளவு என்னது 9 கிலோமீட்டர். அப்போ இதுவும் எத்தனை இருக்கும், 9. இப்போ இந்த பகுதி எவ்வளோ, முதல் பகுதி 5, 9 5 கூட்டுங்க, வெரி குட், 14. அப்போ என்ன விடை, 14 கிலோமீட்டர். ரைட்டாப்பா, புரிஞ்சு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக என்னால் இதில் ரைட் பண்ண முடியல, யூடியூப்ல இதில் வந்தால ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக போட்டு நல்லா காமிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நடத்தின டாபிக் தான். ரைட், அடுத்து பாருங்கள். ராஜேஷ் என்ன பண்ணுறாரு, 15 கிலோமீட்டர் தூரம் வடக்கில், அதாவது நார்த் சைடு ஒரு 15 கிலோமீட்டர் போகிறாரு. பின்னர் மேற்கில் திரும்பி, மேற்குனா வெஸ்ட் சைடு திரும்புகிறார், வெஸ்ட் எங்கே இப்படி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், வெஸ்ட் பக்கம் திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் போகிறார். பின்னர் தெற்கு திசை, தெற்கு திசைனா கீழே, இதான தெற்கு கீழ் பக்கம், இந்த பக்கம் வர்றார். எவ்வளோ தூரம் வர்றாரு பாருங்கள், 5 கிலோமீட்டர் வர்றாரு. 5 கிலோமீட்டர் வந்து பின்னர் கிழக்கு திசையில், பின்னர் கிழக்கு திசையில் கிளம்புறாரு, திரும்பவும் இந்த பக்கம் திரும்புகிறார், கிழக்கு திசைனா இந்த பக்கம் திரும்புகிறார். எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு, 10 கிலோமீட்டர். ரைட்டா, பாருங்கள் இந்த மேலே இந்த பகுதியும் இந்த பகுதியும் 10 கிலோமீட்டர். ஸோ அதனால தான் இங்கே வந்து அப்படியே நிறுத்தியாச்சு. இப்போ அவன் புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில் நிற்கிறான்னு கேட்குறாங்க. அவர் புறப்பட்ட எங்கே புறப்பட்டாங்க, இங்கே நிற்கிறாரு. இப்போ எங்கே நிற்கிறார் அவர், இங்கே நிற்கிறார். அப்போ புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசை, இந்த புறப்பட்ட இடம் தான் பார்க்கணும். எங்கே பார்க்கணும், புறப்பட்ட இடத்துல தான் பார்க்கணும். இந்தலேருந்து இந்த எந்த பக்கம் பாருங்கள், எந்த பக்கம் மேலே என்ன இருக்குது, வடக்கு. அப்போ எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு, புறப்பட்ட இடத்துலேருந்து இப்போ எந்த திசையில் நிற்கிறாரு, வடக்கு நோக்கி நிற்கிறார். அவங்க கேட்குற கேள்வி புறப்பட்ட இடத்துலேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில் நிற்கிறாரு, இங்கேருந்து அங்கே என்ன திசை, வடக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது, வடக்கு. ஓகேவா, அடுத்தது போகலாமாப்பா. ஆ வெரி குட், இது இது ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்பாங்க. இது திசைகளை வச்சு நான் சொல்லியிருக்கிறோம், பழம் எதை வச்சு வேணாலும் இதை கேட்கலாம். சரி பதில் இதை பார்த்துக்கலாம். வடக்கு என்பது வடமேற்கு திசையாகவும், வடக்கு இங்கே இருக்குது, இந்த வடக்கு என்னன்னு சொல்கிறாங்களாம், வடமேற்குன்னு சொல்கிறாங்களாம். அதே பாருங்களா, வடமேற்கு என்ன சொல்கிறாங்க, மேற்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒன்று ஒன்று கம்மியாகிட்டே வருது, புரியுதுன்னு நினைக்கிறேன். வடக்கு என்ன சொல்கிறாங்க, வடமேற்குன்னு சொல்கிறாங்க. இந்த வடமேற்கு என்ன சொல்கிறாங்க, மேற்குன்னு சொல்கிறாங்க. இந்த மேற்கு என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், தென்மேற்குன்னு சொல்கிறாங்க. இந்த தென்மேற்கு, தென்மேற்கு மேற்கு தென்மேற்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தென்கிழக்கை என்னன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஒன்று அப்படி பின்னாடி போயிட்டே இருக்குது. இப்போ மேற்கு தென்மேற்குன்னு போகுது, தென்மேற்கு தெற்குன்னு வரும், தெற்கு தென்கிழக்குன்னு வரும். இப்போ தென்கிழக்கு எதுன்னு கேட்குறாங்க, தென்கிழக்கு கிழக்கு, வெரி குட். தென்கிழக்கு எது திசை, கிழக்கு. இப்போ இந்த திசைகளை வச்சு இந்த கணக்கு. இப்போ இதுவே ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க, இல்லை இல்லை இப்படி வச்சுக்கலாம், கண்ணை மூக்குன்னு சொல்கிறாங்க, மூக்க வாயின்னு சொல்கிறாங்க, வாயை காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதால் சாப்பிடுவீங்க, எந்த உறுப்பால் சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்கன்னா, நம்ம வாயால் சாப்பிடுவோம். ஆனால் அங்கே வாய் எதுன்னு சொல்கிறாங்க, காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு விட என்னது, காது. புரியுதாப்பா, புரியுதா, இந்தமாரி சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பஸ்ஸை காருன்னு சொல்கிறாங்க, காரை சைக்கிள்னு சொல்கிறாங்க, சைக்கிளை ஏரோப்ளேன் சொல்கிறாங்க. நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா எதில் எதன் மூலயமா போகலாம், விமானத்து மூலயமா. அப்போ எதை எதை விமானம்னு சொல்கிறாங்க, பைசைக்கிள். அந்தமாரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். அந்தமாரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்தமாரி ஒரு கணக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க. திரும்பவும் பாருங்கள், ஒரு கடிகார கணக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு கடிகாரம் நான் வரைஞ்சிடுறேன். ரைட், இப்போ இந்த டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 2:45. ஸோ 2:45 எடுத்து ஒரு கடிகாரம் இருக்குது. இதில் நிமிடமுள், நிமிடமுள்னா முதல்ல சொல்லியாச்சு, நிமிடமுள்ளுங்கிறது என்னது, மினிட் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் பெரிய இந்த பெருசாக இருக்கிறது தான் நிமிடமுள். அது நிமிடமுள் எது எந்த திசையை நோக்கி நிற்குதான், வடக்கு திசையை நோக்கி இருந்தால் இந்த சிறிய முள், இந்த மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பெரிய முள் வந்து வடக்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி நான் கொண்டு போய் அங்கே வைக்கிறேன். பாருங்கள், வடக்கிழக்கு திசையை நோக்கி நிற்குது, இருக்குதா. இப்போ இது வடக்கிழக்கு திசையை நோக்கி நிச்சுன்னா, இந்த சின்ன முள் பாருங்கள் எந்த திசையை நோக்கி நிற்குது, பாருங்கள் பார்த்தாலே தெரியுது என்ன திசை, தென்மேற்கு. ஓகேவா, வெரி குட்ப்பா, சூப்பர், தென்மேற்கு திசை வந்துச்சு. ஓகேவா, அடுத்தது போகலாமா. சரி ரைட், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்போ முடிச்சிடலாம். அமலா அவள் வீட்டிலேருந்து 2 சக்கர வாகனத்தில் வண்டிகள், சரி ஃபஸ்ட்டில் வரைஞ்சிட்றேன். ரைட், கிழக்கு திசையில் 4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து, கிழக்கு திசையில் 4 கிலோமீட்டர் பயணம் செய்கிறாள். பின்பு வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி தான் சுற்றணும். அப்போ கீழ்ப்பக்கம், கீழ்ப்பக்கம் திரும்புகிற 5 கிலோமீட்டர் வராங்க.
பின்பு அவளது வலதுபுறம் திரும்பவும் வலதுபுறம் கிளாக் வைஸ்ல தான் எவ்வளோ 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் ஏன் சரி இவ்வளோ தூரம் போட்டிங்கன்னா, இங்கே பாருங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதுக்கு வந்து 5 கிலோமீட்டர், அப்போ அதே அளவு தான் இங்கேருந்து இது வரையும் 5 கிலோமீட்டர் ரைட்டா, அந்த சவுப்பு கூட வரையும் 5 கிலோமீட்டர், அதனால மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக 9 கிலோமீட்டர். பள்ளி அடைகிறாள், இப்போ இங்கே தான் பள்ளி கூட இருக்குது ரைட்டா, இப்போ அங்கே ஆரம்பித்தாங்க இங்கே முடிச்சுட்டாங்க பள்ளியை அடைஞ்சிட்டாங்க. இப்போ எந்த திசையை நோக்கி தற்போது எந்த திசையை நோக்கி நிற்கிறார், இப்போ அவங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ எந்த திசையை நோக்கி நிற்கிறார் பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் எந்த திசை அது, தென் மேற்கு. விடை என்னது நம்மளுக்கு? தென்மேற்கு. ஓகேவாப்பா? ஓகே டன். அடுத்தது ரைட், இப்போ திசைகள் கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, இந்த அகர வரிசையில் எழுதுறது சரியா. இதுவும் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாகவே நடத்தி டெஸ்ட்டு வச்சோம், அது திருப்பி நம்ம அப்படியே இப்போ ரீகால் பண்ண போகிறோம் சரியா. இப்போ இதெல்லாம் நான் அப்படியே தான் சொல்ல போகிறேன், அப்படி நல்லா கவனிச்சிக்கிங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அகரவரிசையில் எழுதி முதலில் வரும் வார்த்தையை தேர்ந்தெடு. நம்மளுக்கு தெரியும் அகரவரிசைனா எல்லாருமே டிக்ஷனரி பார்க்குற பழக்கம் இருக்கும். அகரவரிசைனா என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் எது ஃபஸ்ட்டு வருதோ அல்ஃபாபெட்டில் அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இங்கே ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஈவாக இருக்குது, ஈ தான் இருக்குது, எல்லாம் ஒன்றாக இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணணும், அப்போ அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும் சரியா. இப்போ அடுத்த எழுத்து இங்கே என் இருக்குது, இங்கே எல்லாமே எம் இருக்குது, எது முதல் வரும், எம் வருமா என் வருமா? எம் தான் வரும். அப்போ இது மூணில் தான் ஏதாவது ஒரு ஆன்சர் ரைட்டா. அப்போ ரெண்டாவது எழுத்தும் சமமாக இருந்தால் மூணாவது எழுத்து பார்க்குறேன், மூணாவது எழுத்தும் பாருங்களேன் எல்லாமே பி சமமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த எழுத்து பார்க்குறேன், நாலாவது எழுத்து என்னது, ஏ. இங்கே ஏ இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே ஓ இருக்குது. இப்போ அல்ஃபாபெட்டில் எது ஃபஸ்ட்டு வரும், ஏ வருமா எல் வருமா ஓ வருமா? ஏ தான் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, எம்பத்தி, இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். ஓகேவா? புரியுதா? புரியும், இதெல்லாம் ஈஸி தான், அதனால் அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம. அதே தான் அகரவரிசையில் எழுதுனா முதல்ல எந்த வார்த்தையை தேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் லெட்டர் பார்க்குறோம், ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஐ அப்படின்னு வர்றதுனால அடுத்த லெட்டர் செகண்ட் லெட்டர் பார்க்குறோம், செகண்ட் லெட்டர் எல்லாமே என்னன்னு வருது. ஸோ தேர்ட் லெட்டர் பார்க்குறோம், தேர்ட் லெட்டர் என்ன இருக்குது, இங்கே டி, இங்கே எஸ், இங்கே ஜே, இங்கே கே. இப்போ இது அல்ஃபாபெட்டில் எது ஃபஸ்ட்டு வரும், ஜே தான் ஃபஸ்ட்டு வரும். முதல்ல ஏபிசிடி தெரியல இல்லையா அதுக்கும் சே. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும், ஜே தான். ஸோ என்ன விட இவங்களுக்கு இன்ஜுரி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் அதே கேள்வி தான், அகரவரிசையில் எழுதி முதலில் வரும் வார்த்தையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் எல்லாம் என்ன இருக்குது, வெரி குட், ஆறு இருக்குது. ஸோ எந்த லெட்டருக்கு போகணும் நம்ம, ரெண்டாவது எழுத்து செகண்ட் லெட்டருக்கு போகிறேன். செகண்ட் லெட்டர் எல்லாமே என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால தேர்டு லெட்டர் போகிறேன். தேர்டு லெட்டரில் இது ஜி, இங்கே சி, இங்கே டி, இங்கே சி. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும், சி தான் வரும். ஆனால் ரெண்டு சி இருக்குது, செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் மட்டும் அடுத்து எழுத்து பாருங்கள், இங்கே சிக்கு அடுத்து ஓ வருது, இங்கே சிக்கு அடுத்து இ வருது. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும், இ தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகேவா? ரைட், அடுத்ததும் அதே வந்து தான், எது அகரவரிசையில் எது ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாமே எஸ். ஸோ செகண்ட் எழுத்து பார்க்குறேன், செகண்ட் எழுத்துல இங்கே சி, இங்கே டி, இங்கே ஏ, இங்கே ஏ. நம்மளுக்கு ஏ தான் வரும், இங்கே ரெண்டு ஏ இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எது வரும் தான் நம்ம பார்க்கணும். அது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் நம்ம விட்டுடலாம் சரியா. எது ஃபஸ்ட்டு வரும் தான் கேட்குறாங்க. ஸோ ஒன்று தேர்ட் ஆப்ஷன் வரலாம், இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் வரலாம். ஏன்னா செகண்ட் லெட்டருக்கு ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ தேர்ட் லெட்டருக்கு போகிறேன், தேர்ட் லெட்டர் பாருங்கள் மூணாவது எழுத்து என்ன இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ எது வரும், சி தான் வரும். அப்போ சாக்ரிஃபைஸ். ஓகேவாப்பா? புரிஞ்சா? தேர்ட் ஒன் தான் ஆன்சர். அடுத்தது அடுத்ததும் அதே தான், இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு தெரியும் நம்புகிறேன். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டருக்கு போகிறேன், செகண்ட் லெட்டரில் இங்கே ஹச்சு, இங்கே ஹச்சு, இது ரெண்டு பின்னாடி தான் வரும் அல்ஃபாபெட்டில். அப்போ ஹச் ஃபஸ்ட் ஆப்ஷனாக, தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷனாக பார்க்கணும். அடுத்து தேர்ட் லெட்டர் பார்க்குறேன், இங்கேயும் ஓ, இங்கேயும் ஓ. அடுத்து ஃபோர்த் லெட்டர் பார்க்குறேன், இங்கே டபிள்யூ, இங்கே பி. எது ஃபஸ்ட்டு வரும், பி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஷாப் தான் ஆன்சர். ஓகேவா? ரைட், இப்போ இப்படி கேட்பாங்க. இப்போ இதுவரை என்ன கேட்டாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் எது, ஃபஸ்ட்டு வார்த்தை எது வரும்னு கேட்டாங்க. இப்போ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வார்த்தை எது வரும், செகண்ட் எது வரும், தேர்டு எது வரும், ஃபோர்த் எது வரும்னு கேட்பாங்க சரியா. இப்போ எல்லாமே பாருங்கள், எல்லாமே என்னது, எல்லாமே பி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில். ஸோ செகண்ட் ஆப்ஷன் போகிறேன், அது செகண்ட் லெட்டருக்கு போகிறேன், செகண்ட் லெட்டர் எல்லாமே ஏ. ஸோ தேர்டு லெட்டருக்கு போகிறேன், ஃபோர்த் லெட்டரும் பாருங்கள் எல்லாமே டபுள் எல் தான் இருக்குது. அப்போ ஃபிஃப்த்து லெட்டருக்கு போகிறேன், ஃபிஃப்த்து லெட்டர் இங்கே ஓ, இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே ஓ. அப்போ ஏ தான், இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு வரும் ரைட்டா. இது ரெண்டுத்துல தான் எதாவது ஃபஸ்ட்டு வரும். அப்போ இந்த ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்குறேன், ஏக்கு அடுத்து என்னது, டி. இங்கே ஏக்கு அடுத்து எஸ். அப்போ டி தான் ஃபஸ்ட்டு. எந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிற மாதிரிங்க, இப்போ இங்கே இங்கே விடையில் எங்கே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள்,
ரெண்டு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன்ல ரெண்டுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன்ல ரெண்டுன்னு வந்திருக்குது. அப்போ ஒன்று விடை என்ன இருக்கணும், ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் விட்டாச்சு, இந்த ரெண்டு ஆப்ஷன் அடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து ரெண்டுக்கு அடுத்து மூணு, இங்கேயும் ரெண்டுக்கு அடுத்து மூணு, நம்ம தேவையில்லை விட்டலாம். அடுத்து மூணாவது ஆப்ஷன் இங்கே நாலு, இங்கே ஒன்று. இப்போ நீங்கள் நேராக என்ன பண்ணும், நாலாவது ஆப்ஷனும் ஒன்றாவது ஆப்ஷன் போகணும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்குறேன். இந்த ஓவரையும் சேம், ரைட்டா? ஃபஸ்ட்டு ஓவரையும் சேம். அடுத்த எடுத்து இங்கே டி வருது, இங்கே ஓ வருது. அப்போ டி ஃபஸ்ட்டு வருமா, ஓ ஃபஸ்ட்டு வருமா? ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ எது ஃபஸ்ட்டு வரும், ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ ரெண்டு மூணுக்கு அடுத்து எது வரும், ஃபோர்த்து அப்புறம் ஃபஸ்ட். அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆப்ஷன். ரைட்டா? அப்போ இப்படி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் குயிக்காக போகணும். அப்போ தான் நம்ம விடையை சீக்கிரம் என்எம்எஸ் எக்ஸாம் போக முடியும். ரைட், அதே ஆப்ஷன், அதே சேம் அசிட்டிஸ், அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக சேமாக இருக்குது, செகண்ட் லெட்டர் ஃபுல்லாக சேமாக இருக்குது, தேர்டு லெட்டர் ஃபுல்லாக, ஃபோர்த்து லெட்டர் ஃபுல்லாக சேமாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து லெட்டருக்கு போயிடுறேன். ஃபிஃப்த்து லெட்டர் இங்கே ஐஇ, இங்கே யூ, இங்கே இ, இங்கே ஓ, இங்கே இ. எது ஃபஸ்ட்டு வரும், இ தான் வரும். இயில் ரெண்டு இருக்குது, அதில் பார்க்குறேன் அடுத்தது சி. அப்போ அஞ்சு தான் ரைட்டான ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃபிஃப்த்து ஒன் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இங்கே ஆப்ஷனில் பார்க்குறேன், நாலு ஆப்ஷனில் ஃபிஃப்த் ஒன் எங்கே இருக்குது பாரு, ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதை விட்டால் ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ரைட்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன் பாருங்களேன். அஞ்சு மூணு ஒன்று, இங்கேயும் அஞ்சு மூணு ஒன்று, இதுவரையும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், இங்கே நாலு வரும்னு கொடுத்துருக்கான், இங்கே ரெண்டு வரும்னு கொடுத்துருக்கான். ஸோ நீ நாலாவது ஆப்ஷனும் ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் பார்க்குற, இதில் எது ஃபஸ்ட்டு வருது நீ கண்டுபிடிச்சினா அந்த ஆப்ஷன் டிக்கெட் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நாலாவது ஆப்ஷன் பார்க்குறேன் பாருங்க, எஸ் எஸ் வரையும் சேமாக இருக்குது. அடுத்த லெட்டர் இங்கே யூ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. எது ஃபஸ்ட் வரும், ஓ தான் ஃபஸ்ட் வரும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகேவாப்பா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாமா? ஸோ அதேமாரி தான்ப்பா, இந்த சம் அதேமாரி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சம்மை திரும்ப ஒரு தடவை யூடியூப் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த சம் வந்துச்சுன்னா எடுத்து நீங்களே என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்த ரெண்டு சம் ஃபுல்லாக, மூணு சம் அப்படி தான் இருக்குது. அதனால நம்ம அடுத்த சம் போயிடலாம், அடுத்த மாடலுக்கு போயிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விடையில் உள்ள நான்கு வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தை வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையில் உள்ள எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் மட்டும் இந்த லெட்டர் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குங்கிறாங்க. இந்த லெட்டர் இந்த ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேர்டுக்குள்ளார இங்கே கொடுத்துருக்குற வேர்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்களேன், ஏ இங்கே ஏ இருக்குது, அட்ஜாயின்ட்ல டி இங்கேயும் டி இருக்குது, ஜாயிண்ட்டுக்கு பாருங்க இங்கே ஜே இருக்குது, இங்கேயும் ஜே இருக்குது. அடுத்து என்ன வருது, ஜேக்கு அடுத்து ஓ, இங்கே பாருங்க இங்கே ஓவே இல்லை. அப்போ அட்ஜாயின்ட் வரவே வராது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டு உள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. சில சமயம் எழுத்துக்களால் உருவாக்கப்படாதது எதுன்னு கேட்பாங்க. நம்ம அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும், படிக்கணும், படித்து புரிஞ்சுக்கணும். இந்த வேர்டுக்குள்ளே இருக்கோ வேர்டுக்குள்ளே இல்லாதது. இப்போ வேர்டுக்குள்ளே இருக்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்குறேன். இப்போ ஜூஸ் பாருங்களேன், ஜே இருக்குது, ஜே இருக்குது, யூ இருக்குது, இங்கே யூ இருக்குது, ஐஇ அடுத்து மூணாவது எழுத்து ஐஇ, ஆனால் இங்கே ஐஏ இல்லை. ஸோ ஜூஸ் வராது. அதேமாதிரி மென்டல், எம்இஎன்டி அப்புறங்க லாஸ்ட்டாக எம்இஎன்டி வரையும் இருக்குது, ஏவும் இருக்குது, எல் இந்த இதில் எல்லுங்கிற எழுத்தே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ மீது என்ன ஆப்ஷன் தான், ஏன்னா மூணு ஆப்ஷன் இல்லைன்னா அடுத்து என்ன ஆப்ஷன், கண்டிப்பாக நாலாவது ஆப்ஷன் ஒன்று செக் பண்ணிக்கலாம். எம் பாருங்க, எம் இருக்குது, யூ இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது, மஸ்ட். ஓகேவா? புரியுமா? அடுத்து போகலாமா? அடுத்து அடுத்து அதே தான்ப்பா. இப்போ கொடுத்துட்டாங்க, ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதே தான் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டு உள்ளது தான். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா என்ன பண்ணோம், பார்க்கணும். ஒவ்வொருத்தப்ப சி இருக்குது, ஓ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, ஆனால் எஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனில் எஃப் இருக்குது, ஐ இருக்குது, என் இருக்குது, இ இருக்குது, ஆர் இல்லை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், என் இருக்குது பாருங்கள், என் இருக்குது, ஓ இருக்குது, டி இருக்குது, ஐ இருக்குது, சியும் இருக்குது, இயும் இருக்குது. நம்மளுக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா, நல்லா கவனிங்க. இப்போ இங்கே சி இருக்குது, சுமால் லெட்டர் இருக்குது, இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்குது. நம்ம இப்போ இந்த சிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வேளை வேறு ஒரு எழுத்து, இப்போ இந்த இடத்துல ஈன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஸ்மால் லெட்டர் இருக்குது, இங்கே ஃபஸ்ட் லெட்டர் ஈன்னு இருக்குதுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு டக்குன்னு மைண்டை என்ன பண்ணாது, அது அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்மால் லெட்டரே தேடிட்டு இருப்போம், அங்கே ஈ இருக்கும், அப்போ இல்லைன்னு நினச்சிக்குவோம். சரியா? அது மட்டும் நம்ம நல்லா என்ன பண்ணோம், நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ தே என்ன ஆப்ஷன், நோட்டீஸ், தேர்ட் ஆப்ஷன் தான் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஷன் அதே எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டுள்ள தான் என்வரன்மெண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இந்த எக்ஸாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் செக் பண்ணுறேன், ஓ ஓ இருக்குது,
ஐ இருக்குது, என் இருக்குது, டி இருக்குது, அப்புறம் எம்இஎன்டி இருக்குது. அப்போ இதுதான் சார் சரியான ஆன்சரா அப்படின்னா, இப்போ அதே ஆன்சர் இங்கே பாருங்கள் தேர்ட் ஆப்ஷனும் வரும், எம்ஐஎன்ஓஆர் பாருங்க, எம்ஐஎன்ஓஆர். சார் எப்படி சார் ரெண்டு இருக்குது, எது சார் நான் குறிக்கிறது? இங்கே தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆயின்மெண்ட்டில் ரெண்டு டி இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்க கொஷனில் என்வரன்மெண்ட்டில் ஒரே ஒரு டி தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வரவே வராது. சரியா, நம்மளுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு அந்த தான் ஒன்று தான் வரும். இப்போ ஒரு டி வந்துருச்சு, இந்த இன்னொரு டி எங்கேருந்து வந்துச்சு? வரல, இல்லைங்க இன்னொரு டி இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. சரியா சார், ரெண்டு இருக்குது, நான் இங்கே ஒரு டி இருக்குது, நான் ரெண்டு தான் எடுத்துக்கிறேன் சார், எடுத்துக்கூடாது. புரிஞ்சாப்பா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷனா? ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். புரியுதா? ஒரு எழுத்துக்கு ஒரு தான், அவ்வளோதான். அது முடிஞ்சுன்னா அடுத்தது முடிஞ்சு வராது. அடுத்தும் அதே தான், எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது, ரெவலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஆர்இ என்டி, ரெண்டு ரெண்டு தான் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, ஓகே. அடுத்தது பாருங்கள், அதுவும் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது தான் கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன் பாருங்க. கேபிள், சிஏபிஎல்இ, பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ரைட், அடுத்தது பாருங்க, வெரி குட். இப்போ இந்த கணக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையில் உள்ள எழுத்துக்களால் உருவாக்கப்படவில்லை, எந்த எழுத்து உருவாக்கப்படலைன்னு கேட்குறாங்க. இப்போ பிளாஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளாஸ்ட் பாருங்க, இங்கே இருக்கு பிளாஸ்ட்னு இருக்குது. நீ மட்டும் பார்த்தோன்னே டிக் அடிச்சிடக்கூடாது. நிறைய பேர் இப்படி தான் தப்பு பண்ணுவான். பள்ளி மாணவர்கள்லாம் எப்போ வருஷம் வருஷம் சொல்லும் போது இங்கேமாரி வார்த்தை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, டிக் அடிச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, உருவாக்கப்படவில்லைன்னு தான் கேட்குறாங்க, எது இல்லைன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இப்போ இங்கே பிளேம்னு இருக்குது, பி இருக்குது, எல் இருக்குது, ஏ இருக்குது, எம்ங்கிற எழுத்தே இல்லை. அப்போ இதுதான் ராங் ஆன்சர். மீதி மூணுமே அங்கே இருக்கும். இந்த இது பிளேம்ங்கிற வார்த்தை இந்த கொடுத்துருக்க வார்த்தைக்குள்ளே வராது. ஸோ அதுதான் ஆன்சர், ரைட் ஆன்சர். சரியா, அவங்க ஏன்னா என்ன கேட்குறாங்க, உருவாக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. சார் ரைட், அடுத்தும் அதே தான், உருவாக்கப்படவில்லை, எது இல்லை, எது உருவாக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்து நம்ம செக் பண்ணால் அல்சருங்கிற ஆப்ஷன் தான் இதில் உருவாக்கப்படலைன்னு சொல்லிட்டு வருது. ரைட், அடுத்தது பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ், எது உருவாக்கப்படவில்லை, இதுவும் அதே தான், உருவாக்கப்படவில்லை, எது ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை வந்துடும். இதெல்லாம் ஈஸிங்கிறதுனால நான் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இதுவும் அதே தான், எந்த எழுத்து உருவாக்கப்படவில்லை, எந்த வார்த்தை உருவாக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுன்னு இருக்குது, இங்கே பாருங்க ஆர் இங்கே இருக்குது, இஎன்டி ரெண்ட் இங்கே இருக்குது. அடுத்து லையர், எல்ஐஇஆர் பாருங்க, எல்ஐஇஆர் இங்கே இருக்குது ஆறு. அடுத்து பார்ட்டின் இருக்குது, பிஏஆர்டி வரி இருக்குது, ஒய் இல்லை. அப்போ இதுதான் இல்லை, அப்போ இதுதான் உருவாக்கப்படல. சரியா, ஓகேவா, புரிஞ்சா? அடுத்து அதே தான் ஆப்ஷனு. ஸோ இதோட நம்மளுக்கு 50 கொஷின் என்ன பண்ணிட்டோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் திரும்பி இதுக்கு ரீ எக்ஸாம் ரீடெஸ்ட் வைப்போம். ஸோ நீங்கள் எல்லாம் இதுக்கு தயாராகுங்க, தயாராகி என்ன பண்ணுங்க, அடுத்த ரீ எக்ஸாம்க்கு உங்க ப்ரிப்பேர் ஆகுங்க, இந்த பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க. சார் ராஜ்மோகன் சார், எஸ் சார், எஸ் சார், ரொம்ப மிக சிறப்பு சார். பல இன்னல்கள் வந்தாலும் நேற்று எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி இன்னைக்கு தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக 50 கொஸ்டின்களை மிக அருமையாகவும் தெளிவாகவும் நடத்திருக்கீங்க. மாணவர்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம் ஒரு சில பேர் மட்டும் ஒரு சில கொஷின்ஸை இன்னொரு தடவை நடத்துங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல சார், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாம் அவங்க யூடியூப் பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சார். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். இல்லை இப்போ இது ஜூம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பண்ணிருக்கலாம் சார். எழுதுற மாதிரி, இங்கே எழுதுற மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால தான் இவ்வளோ ஆச்சு. அடுத்த வாட்டி நம்ம ஓகே சார், ஓகே, வெரி தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், இன்றைய வகுப்பு மிக அருமையாக சிறப்பாக இருந்துப்பா. நீங்கள் இதை பார்த்து கற்றுக்குங்க, இதனோட ரீ எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து டேட் என்னன்னு சொல்லிடுவோம். அதனால் இதை கண்டிப்பாக கற்றுக்க முயற்சி எடுங்க. ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஒரு வீடியோ இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு 10 முறையாவது பார்த்தா மட்டும்தான். இப்போ சார் வந்து 50 கொஸ்டின் சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் ஒரு 10 முறையாவது பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு டைம் பார்த்துட்டு எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக எந்த காலத்துலையும் உங்களுக்கு புரியாது. அவர் நடத்திட்டத அதை நோட்டில் எழுதணும், அதை இன்னொரு தடவை பார்க்கணும், வேற ஏதாவது சம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போதான் நம்மளால வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் என் பண்ணிடலாம் சார். சார் தேங்க்யூ சார், என் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ சார். மாணவர்கள் அனைத்து மாணவர் நன்றி. தேங்க்யூ சார், சொல்லுங்க சார். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூங்க சார்.